தஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. இன்னைக்கு சுக்ரீவ சக்கியம் வாலிவதம் பர்யந்தம் பார்க்கலாம். நேற்று பர்யந்தம் முதல் நாள் ராமஜனனத்தில் ஆரம்பித்து விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம் அதாவது பாதுகா பட்டாபிஷேகம் இது எல்லாத்தையும் சூர்பனக வரது வரைக்கும் இது வரைக்கும் ராமாயணத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நேற்றே ஒரு அயோத்தியா காண்டம் முடிஞ்சு அரண்யா காண்டம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னோம். பிரவிஷத்து மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான்னு ராம லக்ஷ்மண சீதை தண்டகாரண்யத்தில் பிரவேசிக்கிறாள். பயங்கரமான காடு, அந்த காட்டில் பலவிதமான சரணாகதை. ஏன்னா ராமன் அவதரித்ததே விஹித சகு தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொல்லுவாள். சரணாகதின்ற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டும்தான் பெருமாள் எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணது. அப்படி ஏகப்பட்ட ரிஷிகளும் ஏகப்பட்ட ஜந்துக்களும் இந்த பஞ்சவட்டிலையும் ஆகட்டும் தண்டகாரண்யத்திலே ஆகட்டும் எங்கெங்கெல்லாம் பிரவேசிக்கிறாரோ ராமன் அங்கெல்லாம் எல்லாருமே சரணாகதி பண்ணிக்கிறவாளாக தான் இருக்கா. தேசிகனே சாதிக்கிற சரணாகதி சசிய மாலனீயம்னு சொல்லிட்டு பெருமாள் நாமெல்லாம் சரணாகதி பண்ணிட்டால் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாகுமா. ஏன் அப்படின்னா அவனால் வளர்க்கப்பட்ட பயிர் நாமெல்லாம். ஆகையினால நாம் சரணாகதி பண்ணிட்டோம்னா சரணாகதி சசிய மாலினியம் நம்ம பயிர் மேலே 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 வளர்கிறத பார்த்து எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவானா. ஏன்னா அவனிட்ட பயிர், ஒரு விவசாயி ஒரு பயிர் வைக்கிறான்னா ஒரு கிருஷி பண்ணுறவன் பயிர் ரொம்ப வளரும் பொழுது எப்படி அவன் சந்தோஷப்படுவானோ அதை மாதிரி எம்பெருமான் நாமெல்லாம் அவனிடத்தில் சரணாகதி பண்ணிட்டால் அவனுடைய சிருஷ்டியானது வீண் போகலைன்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானா. அதுதான் ராமாயணத்தில் இங்கே காட்ட போகிறான். ஒவ்வொரு சரணாகதியும் ஒரு ஒரு மாதிரி சரணாகதி இங்கே எம்பெருமானே கத்தின்னு இருக்கவாள். எம்பெருமானுடைய திட விசுவாசம், எம்பெருமான் பேரில் இருக்கக்கூடிய நிச்சித்தமான ஒரு பக்தி, அசஞ்சலமான ஒரு பக்தி, என்ன ஆனாலும் அவனே துணை அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இல்லை எம்பெருமானிடத்தில் அத்தியந்த பக்தி இல்லைன்னாலும் ஆரம்பத்தில் திட விசுவாசம் இல்லைன்னாலும் பின்னாடி திட விசுவாசம் ஏற்படுறது ஒரு விதமான சரணாகதி. கடைசி பர்யந்தம் பக்தியே இல்லை, கடைசியில் ஏதோ ஒரு க்ஷண மாத்திரத்தில் அந்த பக்தியானது வந்துருத்து அப்படின்றது அது ஒரு விதமான சரணாகதி. அப்படி விதவிதமான சரணாகதி எல்லாம் இந்த இனிமேல் எம்பெருமான் கிட்ட எப்படி எப்படிலாம் சரணாகதி பண்ணிட்டான்ற விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதனால தான் ஆரண்யகாண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே வால்மீகி ஆரம்பிக்கிறார். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான். பேர்பட்ட எம்பெருமான் இவர். அதுவும் பிரவேசிக்கிற அதுவும் எல்லா விதமான தியாகங்களையும் பண்ணிட்டு ஒரு காட்டில் பிரவேசிக்கிறார். காட்டில் பிரவேசிக்கும் பொழுதும் எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் தானாக ஒரே ஒரு தம்பியோடையும் மனைவியோடையும் இவர் உள்ளே பிரவேசிக்க போகிறார். எப்பேற்பட்ட ஒரு பிரவேசனன்றதே இந்த ஆரண்ய காண்டத்தில் காட்ட போகிறார். ஏன் பிரவேசிக்கிறார் அப்படின்னா பின்னாடி வர ரிஷிகள்லாம் தன்னுடைய காலகதி அடைஞ்சாலும் கூட கொஞ்ச நேரம் காலகதி அடையிறதையே நிறுத்தி வைக்கிறாரா மகாபிரபு வரார்னு சொல்லிட்டு. அதுவும் இவர் பிரவேசிச்சுட்டார் தண்டகாரண்யத்தில். விராதன் ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்ணுறா லக்ஷ்மணனும் ராமனும் சேர்ந்து. விராத வதம் முடிஞ்ச பிறகு சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். சரபங்க முனிவர் காலகதி அடைகிற சமயம் வந்துடுத்து. காலகதி அடைய சமயம் வந்த உடனே அவன் இந்திரன் அவர் அழிச்சுட்டு போகிறதுக்காக வரணும். இந்திரன் அழிச்சுட்டு போகிறத வரதை பார்த்த உடனே பெருமாள் பார்த்துட்டார். அந்த ஆசிரமத்துள்ள பிரவேசிக்கும் பொழுது இந்திர வாகனம் அங்கே இருக்குது. அப்போது இந்திரன்கிட்ட அவர் பேசின்னு இருக்காரா, இப்போ போய் என்னை அழிச்சிட்டு வர வந்தியே, எப்படி என்னை அழிச்சிட்டு போகிறதுக்கு அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு? இல்லை உங்களுடைய காலகதி வந்துருத்து, நீங்கள் சொர்க்கலோகம் வரணும், உங்களுக்கு காலம் பூலோகத்தில் காலம் முடிஞ்சு போச்சுன்னா இப்போ நான் வரமாட்டேன்னு சொல்கிறாராம் முனிவர். இப்போ நான் வரமாட்டேன்னு என்னுடைய பிரபு சக்கரவர்த்தி என்னை பார்க்கறதுக்காக
அதுவும் கிருஹிணியோட பிராட்டி சமயத்தை வரப்போறாருங்க. அப்படி இருக்கிறப்போ என்னை அழைச்சிட்டு போறதுக்கு நீ எப்படி வருவே? அதனாலன்னு கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறாராம் தன்னுடைய காலகதியே, தான் போற காலத்தையே தள்ளி வைக்கிறாராம் பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்த பிரீத்தினால். ஏன் அப்படின்னா இப்பேற்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் என்னை பார்க்க வர நேரத்துல நீ என்னை அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்கிறாராம் இந்திரனை பார்த்து. இதுவும் ஒரு சரணாகதி தான். ஏன் அப்படின்னா ஆணுக்கூல்ய சங்கல்பா தேசிகன் சாய்க்கிறார், ஆணுக்கூல்ய சங்கல்பகான்னு சொல்றார். இதுதான் அந்த சங்கல்பம், அந்த அனுகூலத்துல மேல இருக்கக்கூடிய சங்கல்பம், அவனையே அடைய வேண்டும்ன்ற எண்ணம், அவனை தவிர வேற எதுவும் லோகத்துல கிடையவே கிடையாதுன்ற எண்ணம். இதுதான் சொல்லுங்களோ தொய் ரக்ஷத்தை ரக்ஷகை கிமன்யைஹி, தொய்ச்சா ரக்ஷத்தை ரக்ஷகை கிமன்யைஹின்றார் நரசிம்மனை பார்த்து தேசிகன். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருவெக்கான்னு ஒரு அங்க இந்த அழகான லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அங்க இருக்கு. அந்த பெருமாளை பார்த்து வேகவடி தடத்துல இருக்கார் அவர். அங்க பார்த்து தேசிகன் சொல்றார், தொய் ரக்ஷத்தை ரக்ஷகை கிமன்யைஹி, தொய்ச்சா ரக்ஷத்தை ரக்ஷகை கிமன்யைஹி, நீ என்ன அதாவது நீ என்னை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேற யாரோடைய ஒத்தாசையும் எனக்கு வேண்டாம், தொய்ச்சா ரட்சத்தை நீயே என்னை ரட்சிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்பவும் எனக்கு வேற யாருடைய ஒத்தாசையும் வேண்டாம், ஏன்னா உன்னாலேயே முடியாதப்போ, யாராலையும் என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு. இது நிச்சித தீஹி ஸ்ரேயாமி நித்தியம், இந்த மாதிரி ஒரு புத்தியோடு நான் பிரதி தினம் உன் கோவில் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கேன், என்னை நீ ரட்சிக்க மாட்டேன். நிருகரே வேகவதி தடாசிரேந்தம், ஏன் நிருகரே பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் பெரிய பெருமாளே என்னை நீ ரட்சிக்க மாட்டேயான்னு வாசல் வந்திருக்கிற அப்பேற்பட்ட ரட்சண சுபாவம் உடையவன் தான் எம்பெருமான். அந்த ரட்சண சுபாவம் உடைய எம்பெருமான் நாம இருந்தால்தான் அவனுக்கு வேலையே, என்ன நீ ஆயிட்டு போயிட்டு அவனுக்கு எப்படி வேலை இருக்கும் இல்லையா? என்ன ரட்சிக்கிறதுக்காக அவன் வரான், அந்த சமயம் பார்த்து நீ என்ன ஆயிட்டு போறேன்ற ஏனி இந்திரனை பார்த்து கேட்கிறார். ஆகையினால எப்பேற்பட்ட ரட்சண சுபாவம் உடையவன், அதுவும் சரணாகதின்ற ஒரு தர்மத்துக்காகவே அவதரித்தவன், அவன் வரும்பொழுது நீ என்னை அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்கிறதா சரபங்க முடியும். இங்கிருந்து சரபணம் முடியப்போ அதுவும் ஏகப்பட்ட ஒரு ரிஷிகள், அதுவும் ஒவ்வொரு ரிஷியும் பார்த்து சொல்றாரா ராமன், ஒவ்வொரு ரிஷிக்கும் தனித்தனியாக அஞ்சலி பண்றாரா, ஏன்னா இவர் ஆத்மானம் மனுஷம் பண்ணியன்னு தன்னை மனிதனாக காமிச்சிருந்தவர் இல்லையா. தான் சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவெல்லாம் குல குருக்கள் இல்லையா, அவ அப்பா அப்படிதான் இருப்பார் தசரதன், அதே மாதிரியே பிள்ளை இருக்கார். அதனால ஒரு ஒரு ரிஷியும் பார்த்து சேவிக்கிறார். ஒரு ஒரு ரிஷியும் சேவிக்கும் பொழுது நான் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றார் ராமன் அந்த முனிவர்கள்ட்ட. அப்போ ஒவ்வொரு ஒரு முனிவரும் சொல்றாரா, நகரஸ்தோவா மனஸ்தோவா தொன்னே ஈஸ்வர ஜனார்தனன், ஏ ஜனார்தனனே நகரமா இருக்கட்டும் வனமா இருக்கட்டும் நீ தான் எங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், உன்னை தவிர ஈஸ்வரன் நான் வேற யாரும் எடுத்துப்போம். சரி நீ நாட்டை விட்டுட்டு வந்துட்டேன் காட்டுல இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ காட்டுல இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு ராஜா, நாட்டுல இருந்தாலும் நீ ஒருத்தன் தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு ஒரு ஒரு முனிவரும் பார்த்து சொல்றாராம். அதுவும் ராமஸ்து சகிதோ பிராத்ரா சீதையாச்ச பரந்தபா, அதுவும் இந்த பிராத்ரா இந்த லக்ஷ்மணனோடும் சீதையோடையும் அந்த ராமன் ஒரு ஒரு முனிவர் எடுத்து போய் சேவிச்சுட்டு இங்கே இருந்து போறாராம் ஒருவர். சரி, அதுவும் சுதீக்ஷ்ணர்னு ஒருத்தர் அந்த சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்துக்கு போறாராம். அந்த சுதீக்ஷ்ண ஆசிரமத்துக்கு போனால் அவரை சேவிச்சுட்டு அங்கேருந்து மேலே போய் பஞ்சவட்டிக்கு போறார். பஞ்சவட்டியில் நேற்று சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அழகான விஷயங்கள்லாம் இருக்கு பஞ்சவட்டியில். ஒன்று ஒன்றும் ஆத்த பஞ்சவட்டியும் கச்சன் நந்தரா ரகுநந்தனஹாம், அதுவும் பஞ்சவட்டியில் பிரவேசிச்சுட்டு உள்ளே போயிட்டே இருக்க, பிரவேசிச்சுட்டு உள்ளே போகும்பொழுது அதுவும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அழகான ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறார். ஜட்டாயு, ஜட்டாயுவை பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தம் அவ்வளவு பெருக்கெடுக்கு ஓடுறதான் வால்மீகி சொல்கிறார். இதுவரைக்கும் முனிவர்களை பார்த்த அப்போ கூட இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் ஏற்படல, ஜட்டாயுவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுதான். ஏன் அப்படின்னா ஜட்டாயு தசரதனுடைய பால்ய சிநேகிதனவன் இல்லையா. இதை வந்து பௌபூதி சொல்கிறான், ஜட்டாயு எப்படி பால்ய சிநேகிதன் சொல்லிட்டு. இது அழகான ஒரு கதை இருக்குது ஜட்டாயுவை பற்றி. இது கவியுடைய கல்பனையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். தசரதன் கோசலையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த காலத்திலேயே அனிமூன்ற மாதிரி பக்கத்தில் பக்கத்து தேசத்துக்கு போயிருக்காவா. பக்கத்து தேசத்தில் போயிட்டு இருக்கிறப்போ ராத்திரி தங்குறா ஒரு இடத்துல. ராத்திரி தங்கும்பொழுது கோசலையும் தசரதனும் படுத்துட்டு இருக்காளாம். பக்கத்தில் ராஜநாகம் ஒன்று பக்கத்தில் தசரதன் மேலே இருக்கான். தசரதன் மேலே படம் எடுத்துட்டு இருக்கு, ராஜாவுக்கும் ராணிக்கும் தெரியல படுத்துட்டு இருக்கான். அப்போது ஜடாயு வந்து அந்த நாகத்தை பிடிச்சி கொன்று தசரதன்கிட்ட சொல்கிறதா இப்படி நீ படுத்துட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு. உடனே ஜடாயுவை பார்த்து தசரதன் சொல்கிறானா, எப்பேற்பட்ட பேர் ஆபத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றியிருக்க, ஒன்று நிச்சயம் என் மகன்
எனக்கு ஈமக் கடன் பண்றானோ இல்லையோ கண்டிப்பா உனக்கு ஈமன் கடன் பண்ணுவான் நான் இல்லையா. இது பௌபூதி சொன்னதா இருந்தாலும் கவியோட கல்பனையா இருக்கட்டும் நடந்ததாகவே இருக்கட்டும், வால்மீகி சொல்லலை நடந்ததா இருக்கட்டும் நடக்காதா இருக்கட்டும், ஆனால் எப்பேற்பட்ட ஒரு சங்கிரமணம் பாருங்க, ஒரு சங்கதி பாருங்க. தசரதன் சொல்றான் இந்த மாதிரி பார்த்து, என் அதாவது என் மகன் எனக்கு பண்ணாலும் பண்ணுவான் பண்ணாட்டாலும் போவான், ஆனால் உனக்கு நிச்சயமா பண்ணுவான் ஈமை கடன், இந்த வரலை நான் உனக்கு கொடுத்தேன். நான் எப்பேற்பட்டவன் நேர ஜடாயுக்கு, அதனால தான் வந்து தன் அப்பாவுக்கு பண்ணலன்னா கூட ஜடாயுக்கு ஈமை கடன் பூர்த்தியாக பண்ணிட்டு அவன் போறான்னு சொல்றான் பௌபூதம். அப்பேற்பட்ட ஜடாயுவை பார்த்தவனே இவருக்கு ஆனந்தம் பெருக்கெடுத்துன்னு ஓடுறது. அதுவும் எப்படிதான் ஆசசாத மகா காயம் கிருத்ரம் பீம பராக்கிரமம், அதுவும் இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் உள்ள இந்த ஜடாயுவை பார்த்த உடனே அவனுக்கு பேர் ஆனந்தம் வந்தது. நேற்றே பார்த்தோம் ஜடாயுடைய விஷயம் சொல்ல விட்டுட்டேன், இந்த விஷயங்கள்லாம் நேற்று சமயம் போனதுனால. அங்கேருந்து இவாள் பஞ்சவட்டியில் உட்கார்ந்துருக்காள், நேற்று சொன்ன மாதிரி சூர்பனகவரா சூர்பனகை இங்கேருந்து போய் கரண் தூஷணன் இவாள்லாம் முடிஞ்சு ராவணன்கிட்ட போய் சொல்கிறான். ராவணன் அங்கேருந்து மாரீச்சன் நம்புறான், நேற்று இதில் பார்த்தோம் மாரீச்சன் எவ்வளவோ சொல்கிறான் மாரீச்சன் வேண்டாம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னா, அப்பி ஸ்வஸ்தி பவேத் நான் உனக்கு நல்லதே உண்டாகும் நான் அவனை சொல்கிறேன் கேளு. மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது அவ்வளோ நீச்சமான காரியம், அந்த காரியத்தை நீ பண்ணக்கூடாது. அதுவும் எப்பேற்பட்ட சாதாரண யாரோ தெருவில் போகிறவனுடைய மனைவி கிடையாது, ஜெகன்மாதாவோ இவனோ ஜெகதீஸ்வரன் இவன், அப்பேற்பட்டவன். அவனுடைய சுபாவமும் எனக்கு தெரியும், அவனுடைய வீரமும் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். எப்போ அவனுடைய 16 வயசில் நான் பார்த்துருக்கேன், ஏறக்குறைய அந்த கணக்கு வரைக்கும் பார்த்தாலே இப்போ அவனுக்கு 29 வயசாகுது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பேர்பட்ட பலம் இருக்கும் பார்த்துக்கோ, அதனால வேண்டாம் அப்படின்னா. அப்பி ஸ்வஸ்தி பவேத் தாத்த சர்வேஷாம் அப்பி ராட்சசாம் அப்பி ஸ்வஸ்தி பவேத், உனக்கு நன்மை உண்டாகும் நான் சொல்கிறத கேளு. தாத்த சர்வேஷாம் அப்பி ராட்சசாம், உனக்கு மட்டும் இல்லை நீ இந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தால் சர்வேஷாம் அப்பி ராட்சசாம், எல்லா ராட்சசர்களுக்கும் நன்மை உண்டாகும் நான் சொல்கிறத கேளு அப்படின்றா. அப்பி ராமோ நசன் குருத்தா, ராமன கோபத்துக்கு ஆளாக்கிடாதேன்றா. ராமனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கோபம் வரவே வராது. அதுவும் சீதையை காண்பிச்சு அபகரிச்சுட்டு போனவுடனே சொல்கிறாராம், ஒரு அழகான சர்க்கம் இருக்கும் வால்மீகி, ரெண்டு இடத்துல ராமனுக்கு கோபம் வருதுன்னு சொல்கிறார். அது எப்படின்னா நாசையாமி ஜெகத்சர்வம்னு ஒரு கோபப்படுறார் ஒரு இடத்துல, சீதையை மரமே பார்த்தியா அப்புறம் கோதாவரியே பார்த்தியான்னு ஒவ்வொன்றா பார்த்து நீ கேட்டுன்னு போகிறாள் நீ வரப்போகிறது. அப்போது யாருமே பதிலே சொல்ல மாட்டா, உடனே நாசையாமி ஜெகத்சர்வம்னு லக்ஷ்மணன் கிட்ட கோபத்தோடு சொல்வாராம். கோபத்தோடு சொன்ன உடனே லக்ஷ்மணன் வேண்டாம் வேண்டாம்னு தனிப்பாராம் அவரை சொல்லி. அதே மாதிரி சமுத்திரராஜன்கிட்ட பிரார்த்திப்பாராம் நீ வந்தே தீரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு சரணாகதி பண்ண தெரியல இல்லையா. எல்லாரும் இவரிடத்துல சரணாகதி பண்ணி பழக்கம் வைத்தவரா, இவர் யாருக்கிட்டையும் சரணாகதி பண்ணி பழக்கம் இல்லை. அதனால சமுத்திரராஜனை பார்த்து விபீஷண சரணாகதி முடிஞ்சவுடனே எப்படி சரணாகதி பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியலையா. சமுத்திரராஜன் 3 பொறுத்து சமுத்திரராஜன் வராதபடியினால நேரடியாகவே சோச்சையாமி சமுத்திரம்ன்றார், இந்த சமுத்திரம் பூர்த்தியாகவே ஒத்தடிச்சு போடுறேன்னு கோபப்படுறாராம். ரெண்டு இடத்துல ராமன் கோபப்படுறார், ஏன்னா நசங்கிருத்தாக மாறிச்சுன்னு சொல்கிறான், ராமனுக்கு கோபமே வராது, ஆனாலும் கோபமும் அவனுக்கு ஒரு குணம்தான் இல்லையா. நன்னா பார்த்துக்கோ, நாட்டியத்தில் நவரசம்னு சொல்லுவாள் இல்லையா, அதில் கோபமும் இருக்கா இல்லையா, ஆக்ரோஷமும் ஒரு ரசமா இல்லையா, அந்த மாதிரி ராமனுக்கு சோடச குணங்கள் 16 குணங்கள் இருக்கிறதா சொல்கிறார் வால்மீகி. அந்த 16 குணங்களும் ராமனுக்கு தர்மங்கள், அப்பேற்பட்ட குணங்கள் வேறு யாருக்கிட்டேயுமே இல்லை. இந்த குரோதமும் அதில் ஒரு குணமாக இருக்குது அவனுக்கு. நமக்கெல்லாம் குரோதம் இருந்தால் அது அவகுணம், அடுத்த வாழை பழி வாங்கிறதுக்காக இருக்கும், ஆனால் அவனுக்கு இருக்கிற குணமாகவே குரோதம்ன்றது ஒன்று இருக்கின்றது. இதனால தான் ராமானுஜர் 18 முறை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள்கிட்ட ராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டார். அது எப்படின்னா ரெண்டு விதமாக சொல்கிறார். ஏன்னா ஒரு குரு எடுத்த உடனே ஒருத்தர் வந்து பாடம் கேட்டால் எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது, சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரயம் அதாபிவான்னா இருக்கு, ஒன்று பரீட்சை பண்ணி பார்க்கணுமா அவனுக்கு அந்த திட விசுவாசம் படிக்கிறதுல இருக்கான்னு சொல்லிட்டு. நான் இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பெரியவாள் சொல்லியிருக்கா, ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு பிரதி தினம் தன் மனைவி மூலமாக வேப்பெண்ணை குத்தியே சாதம் போட்டாலாம், வேப்பெண்ணையே குத்தி சாதம் போட்டால் அவன் அத்தியனம் பூர்த்தி ஆகிற அந்த 6 வருஷம் 7 வருஷம் பிரதி தினம் வேப்பெண்ணை குத்தியே தான் சாதம் போட்டாலாம். முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி 6வது வருஷம் கடைசி நாள் பர்யந்தம் வேப்பெண்ணை குத்தியே சாப்பிட்டான். அந்த கடைசி நாளில் வந்து எடுத்து ஒரு பிடி சாதத்தை வாயில் போட்டவுடனே தூணு துப்பிட்டு, ஏன் இவ்வளவு கசக்கிறதே இது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, உடனே குரு சொன்னாரா,
போரும் உனக்கு அத்தியனம் பூர்த்தி ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு படிப்பு வராது, நீ போயிட்டு வா, மேலே சமாவர்த்தனம் விரதம் பண்ணிட்டு நீ மேலகதியை பார்த்துக்கோன்னு. ஏன் அப்படின்னா அந்நாள் வரையிலும் அவனுக்கு படிப்புல எண்ணம் போச்சு, ருச்சியில எண்ணம் போகல அவனுக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்டான், படிக்கிறதுக்காக வாழறதுக்காக சாப்பிட்டான் இல்லையா. ஏன்னா உபாசனம் பண்ணணும், எதவானா சாப்பிடலான்னு வா, ஒன்றுமே கிடைக்கலன்னாலும் கூட எதையோ ஒன்றத்தை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஏன் அப்படின்னா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் உபாசனம், பிரம்ம உபாசனம் பண்ணுறதுக்காகவும் எது கிடைக்கிறதோ சாப்பிடலாம். சாப்பிடாமையே இருந்து பட்டினி கிடந்து உபாசனம் பண்ணாமல் தான் உயிரை விடுறத காட்டிலும் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடலான்னு இருக்கு. அதே போல அத்தியனம் பண்ணும் பொழுதும் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். ஏன்னா நம்மளுடைய ருச்சி அத்தியனத்தில் இருக்கணும். தவிர நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டால் நமக்கு அத்தியனத்தில் போகாது, சாக்ஷாத் நித்ரா தேவி உடனே வந்துடுவோம். மடியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராத்திரி 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் தூக்கம் வரலன்னா ஏதோ ஒரு புஸ்தகத்தை அடியன் பிரிச்சாலே போகிற முதல் பேஜிலேயே தூக்கம் வந்துடுவோம். எப்படி வருவோன்னே தெரியல, அந்த அளவுக்கு நித்ரா தேவி நான் புஸ்தகத்தை எடுத்து அடுத்த க்ஷணம் தூக்கம் வந்துடுவோம். எனக்கு அது ஆனந்த வீடுனா கூட இருக்கட்டும், தூக்கம் வரலன்னா எனக்கு ஒரே ஒரு மருந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிறது. நிறைய நாள் அந்த புஸ்தகத்தை தலைக்கு வச்சே படுத்துட்டுருக்கிறான், எங்கள் அம்மா இன்றைக்கும் என்ன வைவா, அதுனா பழக்கம் தலைக்கு வச்சுன்னு படிக்கிறது, டேரெக்டாக ஏறிடணும் இல்லையா, நேரடியாக உள்ளே ஏறிடணும். அதையும் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டா, இதெல்லாம் தப்பு, அபச்சாரப்படுற புஸ்தகத்துக்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நித்ராதேவி ஆலிங்கனம் பண்ணிவிடுவான்னு சொல்கிறார். அப்படி பாஷ்யக்கார 18 முறை அவர் வந்து 17 முறை பரீட்சை பண்ணி பார்த்து அதன் மூலமாக அவர் வந்து உபதேசம், ராமாயண உபதேசம் பண்ணார்னு ஒரு சாரால் சொல்கிறார். ஆனால் இன்னொரு சாரால் என்ன சொல்கிறாராம், ஒரு வாட்டி வந்தாராம் உபதேசத்துக்காக, ஒரு வாட்டி வரும்போதும் ராமஹா தர்மாத்மா அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை, ராமாயணத்தை ராமன் தர்மாத்மான்ற கோணத்தில் ராமாயணம் பூர்த்தியாக உபதேசம் பண்ணுறார் இல்லையா. ராமஹா சத்யசந்தஹா அந்த கோணத்தில் ராமாயணம் பூர்த்தியாக இன்னொரு வாட்டி உபதேசம் பண்ணுறாராம். இப்படி ராமானுஜருக்கு அவருடைய மாமா திருமலை நம்பிகள் 18 முறையும் 18 விதமாக குணங்களை சொல்லி ராமாயணத்தை உபதேசம் பண்ணார். அதுவும் திருமலை நம்பிகள்ன்ற சாட்சாத்து எப்பேற்பட்டவர் மகான்றார். அதுவும் கோவிந்தனை பார்த்து பாட்டு பாடுறாரா, கீர்த்தனம் பண்ணும்போது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயதான், எனக்கு புத்தி இவ்வளோதான், அதனால் உன்னை பாடுறதை நான் நிறுத்தின்ட்டேன், அதனால் உன்னுடைய குணங்கள் இவ்வளோதான் அர்த்தம் கிடையாது, உன் குணங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, ஆனால் என் புத்தி இவ்வளோதான், அதனால் இவ்வளோதான் என்னால் உன்னை பாட முடிஞ்சதுன்னு. அந்த அளவுக்கு திருமலை நம்பிகள் ரொம்ப புத்திசாலி, அதனால தான் ராமாயணத்தை அப்படியெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்காரு. பெரியவாள் சொல்லுவா, ராமாயணத்தை ஒரு முறை எடுத்து தபஸ்வாத்தியாய நிறத்தம்னு எடுத்து சரீரம் ததோ வியாக்கிரம்னு கடைசி ஸ்லோகம் வரைக்கும் பரியந்தம் பார்த்தால் ஒரு முறை சேவித்தால் ஒரு விதமாக அர்த்தமாகுமா, இன்னொரு முறை சேவித்தால் இன்னொரு விதமாக அர்த்தமாகுமா. அப்படி ராமாயணம்ன்றது அவ்வளவு சர்வ பாப நிவாரணம்னு சொல்லியிருக்கா. பிரதி தினம் நாம் சேவிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு விதமாக அர்த்தம் பார்த்துட்டே போகலாம். அப்படி இந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்ற பெரியவான். ஆகையினால இந்த ராமன் இருக்கக்கூடிய அந்த கோபம்ன்ற குணமானது அப்பேற்பட்ட குணம். அதனால தான் மாரீச்சன் சொல்லும்போது அபிராமஹான் சங்குருத்தஹான்னு சொன்னான், குரியாத் லோகான் அராட்சசன்னு சொன்னான். குரியாத் லோகான், தயவு செய்து நீ என்ன காரியம் பண்ற தெரியுமா, லோகத்துல ராட்சசாலே இல்லாத ஒரு உலகத்தை நீ உண்டு பண்றதுக்கான காரியத்தை தான் நீ பண்ண போற இப்போ அப்படின்னு மாரீச்சன் வந்து ராவணன்ட்ட சொன்னான். என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் ராவணன் கேட்கவே இல்லை. அதுவும் மாரீச்சன் உடனே சொல்றான், கின்னு கருத்தும் மயா சக்கியம் ஏவம் தொய் துராத்மனி, என்னால என்ன பண்ண முடியும், எவ்வளவோ சொல்லிட்டேன், நீயோ ஒரு துராத்மாவா போயிட்டேன், ஏவம் தொய் துராத்மனி, அதுவும் துராத்மாவா இருக்கக்கூடிய ஒன்னிடத்துல நான் என்ன பண்ண முடியும், ஒன்று ஒரு காரியம் பண்ணவே முடியாது, நான் ஒன்று உன் கையால் மாண்டு போகணும் இல்லை மகாபிரபு கையால் மாண்டு போகணும், ரெண்டுத்துல எதிராக வசதினா அது பரமபாக்கியம் அது இல்லையா. உன்ன மாதிரி நீச்சன் கையால் மாண்டு போகிறதை காட்டிலும் பரமபாக்கியமாக மகாபிரபு கையால் மாண்டு போகிறதுன்ட்டு எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு சொர்ணமயமான மானாக அந்த சீதையின் இடத்துல போறான்றது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஆகச்சா ஆகச்சன்னு கூப்பிடுறா ஒரு ஒரு வழி. ஏன்னா எப்படின்னால் இதுலேருந்து ஒரு விஷயம் லோகத்தில் எல்லாம் தெரியுது, அதி நீச்சமான வஸ்துக்கள் மேலே ஸ்திரீகள் ஆசைப்படக்கூடாதுன்றது இது நல்லாவே தெரியுது. தனக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்றதுக்கு இதுலேருந்து தான் பிராட்டி நமக்காக காண்பிக்கிறார். ஸ்திரீகள் எந்த விஷயத்து மேலே அதிகமாக ஆசை வைக்கிறாளோ அது அனர்த்தத்தில் தான் போய் முடியுன்றது சாஸ்திரம். யாரிடத்துலையுமே அவள் ஒரு பங்கு கம்மியாக தான் பழகணும். நபுத்திர வாத்சல்யம்னு சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காள்,
புத்திரன் அம்மா பேர்ல அதிகமான பிரீத்தியோட, அதுவும் அசஞ்சலமான பிரீத்தியோட பழகலாமோ தவிர, மாதா ஒருபடி கம்மியோட தான் பழகணும்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிகமான ஆசை வச்சு பழகிட்டால் அவளால் பின்னாடி தாங்கிக்க முடியாதுன்றது, பிரிவு எதையுமே தாங்கிக்க முடியாதுன்றது சாஸ்திரத்தோட ஒரு அபிப்பிராயம். அதனால தான் சொல்லும்பொழுது மனுஸ்மிருதியிலேயே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேணால் லோகத்தில் எல்லாருமே இதெல்லாம் சொன்னது மனு, அவரும் ஒரு ஆம்பளை தானே, இப்படி எல்லாம் ஸ்திரீக்கு எதிராக சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு அழகான மனு சாஸ்திரத்தில் சொன்ன ஸ்லோகம் ஒன்று. பால்ய காலத்தில் அப்பா ரட்சிப்பாராம் பெண்களை, பர்த்தா ரக்ஷதி கௌமாரே யௌவன காலங்களில் அதுவும் புருஷன் ரட்சிப்பானாம் பெண்களை, ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே வார்த்தக்கிய காலத்தில் வயசான காலத்தில் பெண்களை புத்திரர்கள்லாம் ரட்சிப்பாராம். இதனால தான் நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு சொன்னாலோ தவிர, ஸ்திரீகளுக்கு என்றைக்குமே சுதந்திரம் கிடையாது. எதுல சுதந்திரம் கிடையாது? தன்னை தானே ரட்சிச்சுக்கிறதுல சுதந்திரம் கிடையாதுன்னு சொன்னாலும் தவிர, யாரும் யாருக்கும் அடிமையா இருக்கணும்னா அவளை அடக்கி உள்ள கேட்ல உள்ள வச்சு கேட்டை போட்டு பூட்டணும்ன்றதோ மனுசாஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னி பர்யந்தம் இருக்க மகான்களுக்கு யாருக்குமே, நான் மகான்கள்னு சொல்லிட்டேன், அதனால்தான் மகான்கள் யாருக்குமே ஆசை கிடையாது இல்லையா. அவள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், அவளுடைய எண்ணங்கள், அதிகமான சபல புத்தியுடைய எண்ணங்கள் உன்னோட ஒன்று பெட்டரா தோணுன்ற படியினால்தான் இதெல்லாம் சொன்னான். அதே போல பிராட்டியும் லோகஸ்வபாவமா இருக்கிறபடினால அந்த மானை பார்த்து ஆசைப்படுறாள். இதை லக்ஷ்மணன் தடுக்கிறார், வேண்டாம் அப்படின்னு. ஆகச்ச ஆகச்ச அப்படின்னு ராமனை கூப்பிடுறார். ராமனை கூப்பிடும்பொழுது சக்கரவர்த்தி இங்க வாருங்கோ அந்த மானை பாருங்கோன்றாள். எப்பேற்பட்ட ஒரு ஸ்வர்ணமயமா இருக்கு அந்த, இவ்வளவு அழகா ஒரு மான் இருக்குமா பாருங்கோ அந்த மான் கண்ணு பாருங்கோ, அப்படியே உங்க கண்ணு போலவே இருக்குன்றாள். ரொம்ப அழகா சொல்லுவார். சீதைக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை வியாக்கியான கருத்தாக்கள்லாம் சொல்றாங்க. ராமனும் சீதையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்போ, பரஸ்பரம் பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாராம். ராமன் கேட்கிறாராம், எதுக்குமா சிரிச்சேன்னு. இல்லை நீங்க எதுக்கு சிரிச்சீங்க சொல்லுங்க. இல்லை நீ சொல்லுமா, நீ தானே முதல்ல சிரிச்சே, நீ எதுக்கு சிரிச்ச சொல்லணும். இல்லை இல்லை நீங்க தான் சொல்லணும். சரி நானே சொல்றேன்னு ராமன் சொல்றாராம். அந்த பக்கம் திரும்பி பாரு, குளத்துல அன்னப்பக்ஷிகள்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு அன்னப்பக்ஷி சொல்றது இன்னொரு அன்னப்பக்ஷியை பார்த்து, நீ இப்படியும் அப்படியும் நடைபோட்டுன்னு போறியே, உன் கண் அழகு என்ன சீதைக்கு சமமோ அப்படின்ற ஒரு எண்ணமோ அப்படின்னு ஒரு அன்னப்பக்ஷி பார்த்து இன்னொரு அன்னப்பக்ஷியை சொல்லிட்டு, உன் அளவுக்கு அந்த அன்னப்பக்ஷியுடைய கண் அவ்வளோ அழகா இல்லை, அதனால நான் பார்த்து சிரிச்சேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். உடனே நான் சொல்றதை கேளுங்கணும், இந்த பக்கம் தெரியும் பாருங்கணும், ஏகப்பட்ட யானை கூட்டங்கள்லாம் போறதான், அதுல ஒரு முன்னாடி போற யானையை பார்த்து பின்னாடி வர யானை சொல்றதான், நீ இவ்வளவு திக்விஜயம் பண்ணிட்டு போறிய, திக்விஜயம் பண்ணிட்டு போறதுக்கு நீ என்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ அப்படின்னு கேட்டுதான் அந்த யானை. உடனே எனக்கு சிரிப்பு வந்தது, அந்த யானை எங்க நீங்க எங்க, அப்போ அந்த ஜந்து கூட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய ஒரு பராக்கிரமம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தது பத்தியான, அந்த அளவுக்கு பரஸ்பரம் அன்யோன்யம் அவளுக்கு இருக்கு. அதனால ஆகச்ச ஆகச்சேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டானா ராமன், எனக்கு இதை பிடிச்சி கொடுங்கோன்னு. அதுல என்ன இருக்கு, நான் பிடிச்சி கொடுக்குறேன், சீதை கேட்டு மறுப்பு சொல்ல முடியுமா ராமனால, அதனால நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன். பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்ன உடனேவே இது ஏதோ மாயா அப்படின்றத தெரிஞ்சுட்டு, காட்டுல இந்த மாதிரி மான் வரத்துக்கான பிரசக்தி என்ன, மான்னா சாதாரணமா இருக்கும், நேற்று பார்த்த மான், முந்தானத்து பார்த்த மான், இன்னைக்கு காத்தால கூட பார்த்த மான் லக்ஷ்மணன் சொல்றான். இது சாதாரணமானது இல்லை அப்படின்றான். இது சாதாரணமானது இல்லைன்னும் பொழுது, இல்லை இது மான் தான் அப்படின்னு பிடிச்சி கொடுக்க முடியுமா முடியாதான்னு சீதை ராமனை பார்த்து கேட்கிறான். அப்போ ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சமாதானப்படுத்துகிறான், இல்லை சீதா பிராட்டி கேட்டு எதையுமே நான் இல்லைன்னு சொன்னது கிடையாது, ஆகையினால இந்த மான் தான் இது, நீ தேவையில்லாமல் வீண் சந்தேகங்கள் படாத, இது மான் தான் அப்படின்னு. சரி இவ்வளவு ஸ்திரமாக சக்கரவர்த்தி சொன்ன உடனே இவனால் தட்ட முடியல, அதனால இவரை காவலுக்கு வச்சுட்டு போறார் ராமன் லக்ஷ்மணன். அதுவும் என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, அகம் ஏனம் வரிஷ்யாமி கிரகிஷ்யாமி அதவா மிருகம். ஒன்று இந்த மானை, இந்த மான் வேகமாக ஓடின் இருக்கு, ஒன்று இந்த மானை நான் கொன்னுடுறேன், அகம் ஏனம் வதிஷ்யாமி, ஒன்று நான் இந்த மானை கொன்று அதை எடுத்துகிட்டு வரேன், அந்த உடலையாவது எடுத்துகிட்டு வரேன். இல்லை கிரகிஷ்யாமி அதவா மிருகம், அதவா அப்படி இல்லைன்னா நான் இதை பிடிச்சிட்டாவது வரேன், எதில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று என்னால் பண்ண முடியும்.
யாவத் கச்சாமி சௌமித்ரம் சௌமித்ரே, நான் எவ்வளவு தூரம் போயின்னு இருக்கணும் நான் திரும்பி வர பர்யந்தம் ஏ சௌமித்ரே நீ வந்து லக்ஷ்மணனே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, மிருகம் ஆணையிட்டும் துருதம், நான் மிருகத்தை கொண்டு வர பர்யந்தம் நீ இங்கேயே இருக்கணும்னா, இங்கேயே காவல் காத்துன்னு இருக்கணும் அப்படின்னு, இங்கேயே காவல் காக்கணும்னா எப்படி காவல் காக்கணும்னா, பஸ்ய லக்ஷ்மண வை தேக்கியா, சீதையை வெச்ச கண்டு வாங்காம பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் இந்த மாதிரி சொன்னானா, நாம ராட்சசால்கிட்ட விரோதம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் கரண் இல்லையா விரா தூஷணன் விராதன் அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு ராட்சசாலையும் 14,000 ராட்சசாலையும் நாம எல்லாம் வதம் பண்ணியிருக்கோம் இத்தனை நாட்களா, ஆகையினால யாரோ வந்து நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவா இல்லையா. ரெண்டு விஷயம்தான் பகவான் கீதையில சொல்றது, அது மகாபாரதம் பூர்த்தியாகவே அதர்மமா இருந்தால் அதர்மமாகவே அவன் அடிக்கணும், தர்மமா இருந்தால் தர்மமாகவே அடிக்கணும், தர்மமாகவே அவன் வாழ வைக்கணும். எப்படின்னா மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவியா சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவியான்னு இது மகாபாரதத்துல வருது. மாயம் பண்றானா நீயும் மாயம் பண்ணி அவன் அடி, சாதுவா இருக்கானா அவன் கூட கடைசி பர்யந்தம் விதுராதிகள் கிட்ட எப்படி சாதுவா இருக்கியோ அதே மாதிரி சாதுவாகவே இரு இல்லையா. அதுதான் மகாபாரதத்தினுடைய ஒரு சித்தாந்தம். அதே மாதிரி லக்ஷ்மணன் சொல்லிட்டு போறார், யார் எப்படி வந்தாலும் வைதேகி கிட்ட நெருங்காத அளவுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிட்டு இவர் போறார். சரி, இவர் போனால் அந்த மிருகம் போயிட்டே இருக்கு, அது சூழ்ச்சி இல்லையா, ராவணனுடைய வாக்கியத்தை காப்பாற்றணும், சூழ்ச்சின்றதுனால போறது. போன உடனே இங்கே இருந்து போறது, அந்த ஓ லக்ஷ்மணா சீதான்னு கத்துறதான் அவனுடைய மார்பிள, இவனுடைய பானம் ராமனுடைய பானம் பாஞ்ச உடனே, ஹே சீதா ஏ லக்ஷ்மணான்னு கத்துன உடனே சீதை பார்க்கிறாள், என்னவோ ஆயிடுத்து உங்க அண்ணாவுக்கு, என்னவோ ஆயிடுத்து உங்க அண்ணாவுக்குன்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் என்ன பண்றதுன்னே தெரியல. லக்ஷ்மணன் தைரியமாவே சொல்றான், இல்லை அண்ணாவுக்கு எதுவுமே ஆகிருக்காது, இது சூழ்ச்சி தான், இந்த குரல் அண்ணாவுடைய குரல் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு, இல்லை இது அண்ணாவுடைய குரல் தான், நீ போய் என்னன்னு பார்த்துட்டுவான், பஸ்ய லக்ஷ்மண வைதேக்கியான்னு அண்ணா எனக்கு கட்டளை இட்டு போயிருக்காரு, அண்ணாவுடைய கட்டளை என்னால் மீற முடியாது, நான் எப்படி போக முடியும், நான் போனேன்னா என்னவோ ஆயிடுமே நான் எப்படி போக முடியும், நான் எப்படி போக முடியும்னு கேட்ட உடனே சீதை பேசுகிறான். சீதை பேசுகிற ஆரம்பிக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அப்படியே பூர்த்தியாக ஒரு சர்க்கம் பூர்த்தியாகவே இப்படியெல்லாம் கூட வார்த்தைகள் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு சீதையை லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான். இந்த லக்ஷ்மணன் போகவே கூடாதுன்னு வரக்கூடாது பஸ்ய லக்ஷ்மண வைதேகியான்னு ராமன் இட்ட கட்டளையை கூட வைதேகியை ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு ராமன் இட்ட கட்டளையை கூட மீறி அவன் போயிருக்கான்னா, அவள் எந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் போயிருப்பான்ற அளவுக்கு இங்க சாஸ்திரம் தெரியுது. எப்படி அப்படின்னா, இதனாலதான் ஒரு வியாக்கியான கருத்தை எழுதுறாரு, இதனாலதான் லங்கையில அக்னி பிரவேசம் பண்ண வச்சாருன்னு கூட எழுதுறார். இது இப்பேற்பட்ட பாகவத அபச்சாரப்பட்டபடியினால மட்டும்தான், எப்பேற்பட்ட பாகவதன் லக்ஷ்மணன், அந்த பாகவதன் இடத்துல போய் சீதை இப்படி ஒரு அபச்சாரப்பட்டுட்டாலே அதனால அவனை நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ண வச்சார் ராமன்னு ஒரு வியாக்கியான கருத்தா எழுதுறது. அந்த அளவுக்கு சீதை அவனை அந்த அளவுக்கு ஒரு கடுஞ்சொற்களால சொல்லிடுறான். அப்படி சொல்லும் பொழுது எல்லா வார்த்தைக்குமே பொறுத்துக்கிறான், நீயும் பரதனும் ஒன்னுன்றாலும் பொறுத்துக்கிறான், பொறுத்துட்டு இருக்கான், கைகைக்கு இருக்கக்கூடிய கெட்ட புத்தி தான் உனக்கு இருக்குன்றான், அதையும் பொறுத்துட்டு இருக்கான். ஏன்னா அங்க எப்படி கூனியுடைய வாக்கில் சரஸ்வதி தேவி குடிக்கொண்டிருக்காளோ அதே மாதிரி பிராட்டியுடைய வாக்கிலேயே சரஸ்வதி தேவி குடிக்கொண்டிருக்கா, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் லக்ஷ்மணன் பொருள் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுருக்கீங்க, இது அண்ணாவுடைய குரல் இல்லை குரல் இல்லைன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கான். எடுத்து விடுறா ஒரு அஸ்திரத்தை, யார் அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு இச்சசித்வம் வினஷ்யந்தம் ராமம் லக்ஷ்மண மத்கிருதே, என்னை அடையறதுக்காகத்தான் நீ என்ன பண்ற என் பின்னாடியே காட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்ன, நீயும் கைகேயுடைய துர்புத்தி தான் உனக்கு இருக்கு, பரதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உனக்கு இல்லை, பரதன் மகாத்மா ஆனால் கைகேயினுடைய வளர்ப்பு தானே நீயும், அதனால அவளுடைய துர்புத்தி உனக்கு வந்துருத்து என்னன்னா இச்சசித்வம் வினஷ்யந்தம், நீ நாசமா போறதுக்காகத்தான் எப்படி அழிஞ்சு போறதுக்காக ராமம் லக்ஷ்மணன் ராமன் பின்னாடியே வந்து மத்கிருத்தே என்னை அடையிறதுக்காக என் பின்னாடியே வந்தேன், லோபாத்து மத்கிருத்தே என்னன்னா லோபகா அப்படின்னா பேராசைன்னு அர்த்தம், உனக்கு ஊர் மேல இடத்துல மட்டும் ஆசை இல்லை ரொம்ப நாளாவே என்னிடத்துலயும் ஆசை உனக்குன்னு, சாதாரணமாக தான் காமம்னா ஆசை லோபம்னா பேராசைன்னு அர்த்தம், காம குரோத லோப மோக
மத மாத்சரியம்னு சொல்லிட்டு ஆறு விதமான ஆசைகள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. காமம் அப்படின்னால் ஏதோ ஆசைப்படுறது, இந்த செல்போன் மேலே எனக்கு காமம் இல்லையா, சாதாரணமாக ஆசைப்படுறது. குரோதம் அப்படின்னால் அடைய முடியாததுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஆசை, ஆசை தான் கோபமாக மாறிடும். லோபம்னா நடக்கவே நடக்காத விஷயத்தில் பேராசை, இது நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அதில் பேராசை லோபம். மதம் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறி இல்லையா, அதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு விதி வெறி. மாத்சரியம் நமக்கு அது எட்டா கனியாக இருக்கும், அதுக்காக நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். மதம் மாத்சரியம் காமம் குரோதம் லோபம் மோகம். மோகம் மோகம்ன்றது நமக்கு கிடைச்சிருத்து அந்த ஒரு வாட்டியோட நிறுத்தினோமா இல்லையா, ஒரு வாட்டி நிறுத்த மாட்டோம், மீண்டும் மீண்டும் அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு திரும்பி திரும்பி போயிட்டே இருக்குது. அதுவும் இந்த மோகத்துக்கு உதாரணமாக இது கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு ஒரு அழகான ஒரு கிரந்தம், அதை பண்ணியிருக்கார் ஒரு அழகான கவி. அந்த கவி என்ன பண்ணுறார், ஒரு வேஷி மேலே அவருக்கு ரொம்ப நாளாகவே ஆசைப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், அந்த வேசியின் இருக்க ஆசையை அவரால் தடுக்கவே முடியல. ஊரெல்லாம் சேர்ந்து அவரை தடுத்து வச்சு, லீலா சுகர் அவர் பேர், ஊரெல்லாம் சேர்ந்து அவரை தள்ளி வச்சு விடுத்து, அந்த வேசியை தள்ளி வச்சு விடுத்து, இப்பேற்பட்ட மகான் போயிட்டு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடுறது, நதிக்கு அண்ணண்ட அவர் போயிட்டார். நதிக்கு அண்ணண்ட போன உடனே இவர் ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த வேசி ஆத்துக்கு இவர் போறார். போன உடனே எப்படி போறாருன்னா, நதியில பிரவாகம் ஓடிட்டு இருக்கு, பிரவாகத்தில் ஏகப்பட்ட பிணங்கள்லாம் போயின்ட்டு இருக்கு. அந்த பிணங்கள்லாம் போனப்போ அந்த பிணத்தெல்லாம் போட்டாக செஞ்சு படகாக செஞ்சு இவர் அந்த பிணத்து மேலே உட்காந்து நதியை கடந்து போகிறார். லீலாசுகர் மகான் ஒரு மோகம். போன உடனே அங்கே போனால் அவர் அங்கே இருக்கா, அவளுடைய ஆற்றுக்கு போக முடியல, அவள் மாடியில் இருக்கான்னு வச்சுக்கின்றார். மரத்தில் பாம்பெல்லாம் தொங்கின்னு அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி மாடிக்கு ஏறி போகிறார். மாடிக்கு ஏறி போகிறார், உடம்பெல்லாம் ரத்த காயம், எங்கே பார்த்தாலும் பாம்பு கொத்திருக்கு. இவனை பார்த்தா பாம்பு கொத்தின உடனே பார்த்து போய் நிற்கிறார், கதவை திறக்கிறாவோ. கதவை திறந்து நிற்கவனே அவர் பேர் சிந்தாமணின்னு பேர். கதவை திறக்கிறாவோ, கதவை திறந்த உடனே இப்படி வந்து நிற்கிறீங்களே இது நியாயமானு கேட்குறது. இல்லை, உன் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை, உன் மேலே அவ்வளோ மோகம், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. உடனே அவர் சொல்கிறாராம், என் மேலே இவ்வளோ மோகப்படுறீங்களே, இவ்வளோ மோகம் மொத்தத்தையும் கிருஷ்ணர் மேலே காமிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு உடனே அப்போ சட்டேருந்து யாரோ மண்டையில் இரும்பு கம்பியால் அடித்தா மாதிரி தோணித்தான். உடனே அவரே இந்த கதையை அவரே சொல்கிறார் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தில். கிருஷ்ண கர்ணாமிரதம் தமிழ்லாம் இருக்குது, அந்த புக்கு வாங்கி பாருங்கள், கிருஷ்ண கர்ணாமிரதம்னு அதனோட பேர். உடனே முதல் ஸ்லோகத்தை சிந்தாமணியர் ஜெயதீன்னு எழுதுகிறார். முதல் ஸ்லோகத்தில் முதல் வாக்கியமே சிந்தாமணிக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு எழுதுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புத்தி எனக்கு கொடுத்தாலோ இல்லையோ, இந்த மோகத்தை நீக்கினாலோ இல்லையோ என் மனத்தில் இருந்த மோகத்தை, இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வரும், இந்த ஆசைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி சீதை கேட்குறா, லோபாத்து மத்கிருத்தே நூனம் நானு கச்ச சீராகவம். லோபாத்து என் மேலே இருக்கக்கூடிய ஒரு பேராசையினால்தான் நூனம் நானு கச்ச சீராகவம், அதனால தான் நீ ராகவனுக்கு பின்னாடி கூட போக மாட்டேன்ற. அணுகச்சசின்னா பின்னாடி போகிறது, பின்தொடர்ந்து போகிறது, அப்படி நீ பின்தொடர்ந்து கூட போக மாட்டேன்றது. இது ஒன்று இந்த ஒரு துர்புத்தி தான் உனக்கு வேணும். இதை கேட்டுட்டு ஒன்று ஏன் அம்மாவா நினச்சின்னு இருக்க வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துருச்சுனா எப்படி ஒரு பையன் தாங்கிப்பான் இல்லையா? அந்த க்ஷணமே அவன் போகிறதுக்கு தயாராகிட்டான். போகிறதுக்கு தயாராகணும்னே ஒரு கோடு கிழிச்சிட்டு போகிறான், இனிமேல் நீ வரக்கூடாது, இதை தாண்டி நீ வரக்கூடாது, கோடு கிழிச்சிட்டு போகிறான். இங்கேருந்து போன உடனே இவர் வரார், அசுராசுரன் அங்கே வந்து நிற்கிறார். இவன் லக்ஷ்மணன் அந்த பக்கம் போயிட்டான், நேராக இவர் அங்கே வந்து நிற்கிறார். அதுவும் த்ரிஷுலோகேஷன் அந்த அதிபன் சொல்லி சீதையை மடக்கிறதுக்காக வந்து நிற்கிறான். சந்நியாச கோலத்தில் வந்து நிற்கிறான். சந்நியாச கோலத்தில் வந்து நின்று உடனே சீதாதேவி பார்க்கிறார், நான் ரொம்ப நாளாக பசியாக இருக்கேன், எனக்கு அன்னம் போடுங்கோன்னு. காற்றால் தலிகை பண்ணி வச்சுட்டா, தலிகை ராமன் போனான், லக்ஷ்மணன் வரல, இவள் தலிகை பண்ணி வச்சுட்டு காத்துன்னு இருக்கா. இந்த துளசிதாசர் சொல்கிறார், எல்லா பண்டங்களும் அப்படியே இருக்கு, இவ்வளோ துக்கத்தில் இருக்கா, ராமனும் வரல லக்ஷ்மணனும் வரல. ஒரு சன்னியாசி இந்த மாதிரி அன்னம் எடுக்கோன்னு கேட்ட உடனே தாராளமாக கொடுக்குறேன்னு வான், இல்லை நான் கண்டிப்பாக, நீ யாருமா எங்கேருந்து வந்திருக்கேன்ற எல்லா விஷயமும். அவனை பார்த்த உடனே அவனுக்கு இப்படியும் பெண்கள் பெண் ஒருத்தி இருப்பாளான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருத்தான்.
அந்த உடனே நீ யாருமா ஏதுமானு மொத்தத்தையும் விசாரிக்கிறான். இந்த காட்டில் பஞ்சவட்டியில் நீ எப்படி இருக்கேன்ற மொத்தத்தையும் அவன் விசாரிக்கிறான் ராவணன். அப்படி விசாரித்த அடுத்த க்ஷணம், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா, வாமா வந்து போடும், இல்லை நான் இந்த கோட்டை தாண்டக்கூடாது, இது வால்மீகி ராமாயணம், நான் இந்த கோட்டை தாண்டக்கூடாது, நான் இங்கே இருக்கேன். அவனாலையும் அந்த கோட்டை தாண்டி போக முடியலையோ, ஏன் அது ரேகா அக்னியோ நாட கிழிச்சிருக்கான், கிழிச்சது லக்ஷ்மணன் இல்லையா, அதனால் அதை தாண்டி சன்னியாசி அதை போக முடியல. உடனே என்ன பண்ணுறானா, வாமா எனக்கு அந்த பக்கம் வர முடியாது, இரண்டு கால்கள்லாமும் நடந்து நடந்து வந்து நொந்து போயிருக்கு, அதனால் நீ தாண்டி வாமான். ஏன்னா சன்னியாசி பிக்ஷை கேட்டால் கொடுத்தே தீரணும், இது தர்மம். யார் பிக்ஷை கேட்டாலும் கொடுக்காம இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ கேட்டுட்டால் அடுத்த க்ஷணம் கொடுத்தே ஆகணும். ஒரு கிரகஸ்தன் கேட்டால், இல்லைப்பா என் காத்துல என்ன சாப்பிடல, இல்லை என் காத்துல இல்லை, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் பிரம்மச்சாரி வந்து வாத்து வாசல்ல நின்று பவதி பிக்ஷாந்தேகி, ரெண்டு பேருக்கு தான் அருகதை அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, பவதி தாயே பிக்ஷாந்தேகி. அதனால தான் இன்னி பர்யந்தம் பிரம்மச்சாரிக்கு முதல் முதல் பிக்ஷையிடுற தகுதி அம்மாவுக்கு தான் இருக்கு. அதனால தான் உபநயனத்தில் முதல்ல அந்த தட்டை வச்சுட்டு அம்மாவை பார்த்து கேட்பான். இதெல்லாம் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இல்லையா. இதை தவிர ஆனால் தான் சொல்லும்போது நமாது பரம் தெய்வத்தம்னு சொன்னார் சாஸ்திரத்தில், அம்மாவை காட்டிலும் வேற தெய்வம் வேற யாருமே இல்லைன்னு. தமிழ்லேயே இருக்க, இருக்கின்ற பிடி சோற்றை தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அல்லவன், எந்த அப்பாவும் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. இது எல்லாரும் உண்மையாக ஒத்துக்க வேண்டிய விஷயம். 25 நாள் சாப்பிடல, அப்பாவும் பையனும் இருக்கா, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் சாதம் கிடச்சிருக்கு, பாதி பாதி பிரிச்சுக்கிறா, பையன் எனக்கே பசிக்கிறது மொத்தத்தையும் என்கிட்டயே கொடுத்துருன்னா அப்பா நான் சாப்பிட வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு தான் கேட்பேன். அதே அம்மா என்ன சொல்லுவோம், நான் சாப்பிடலான்னாலும் பரவாயில்லை, நீயே மொத்தத்தையும் சாப்பிடு, எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்றது தான் இல்லையா. அதனால தான் நம்ம அது பரம் தெய்வத்தம்னு சொன்னோம். இது நம்ம லோகத்தில் இன்னி பர்யந்தம் நடைமுறையில் இருக்கிறதா. ஒரு பசு, அதுவும் தாவர உண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு பசு, தன்னுடைய கன்றுக்காக ஒரே ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்றது இல்லையா இல்லையா, தன்னுடைய சுபாவத்தையே மாற்றிக்கிறது இல்லையா. பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து சாகர பர்யந்தம் அது புல்லத்து மட்டுமே தின்னு, புண்ணாக்கையும் புல்லையும் தின்னு பழக்கப்பட்டது. கன்று பிறந்த அடுத்த க்ஷணம் அது என்ன பண்ணுறது, அது உடம்புல ஒட்டின்னு இருக்க மொத்த மாமிசத்தையும் கண்ணுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக இன்னி பர்யந்தம் நக்கி நக்கி எடுக்கிறது பாருங்க. இதுதான் தாய்மைன்றது. இது வேற யாருக்கு வரும், ஒரு தகப்பன் பண்ண, ஒரு எருது மாடு பண்ணுமா, பண்ணாது இல்லையா, ஒரு ஆண் சிங்கம் பண்ணுமா, பண்ணாது, ஆண் புலி பண்ணுமா, பண்ணாது, யார் பண்ணுவா, இது மட்டும்தான் தாய், அந்த தாய் ஜந்து மட்டும்தான், அது தாய் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை தாய் ஜந்துவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது மட்டும்தான் பண்ணும் இல்லையா. அப்பா சிங்கம் கடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு இது, அம்மா சிங்கம் கடிக்கிறதுல இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம பார்த்துக்கலையே குழந்தைய தோள்பட்டியை தூக்கி பிடிச்சி அம்மா தூக்கி அங்கே உட்காரப்பா, அது ஒன்றுமே தெரியாது, அதனால் அது சிரிச்சுட்டே இருக்கும், எங்கேன்னு அப்படி தூக்கி என்ன அங்காத்துலேயே அப்படி தூக்கி அப்படி கடாசுவோ பையனு, அவன் பாட்டு கிடக்கும், அவன் பாட்டுக்கு சிரிச்சுன்னு இருப்பான். ஆனால் நம்ம கீழேந்து இப்படி தூக்கணும்னா வலிக்கிறதுன்னு அழுவோம், ஏன் நமக்கு தூக்கம் தெரியல, அது மாதிரி அவளுக்கு தெரிகிறது, அதுதான் தாய்மை. அப்படி இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு தான் இவ்வளவு ஒரு கௌரவத்தை சாஸ்திரத்தை கொடுத்தா. அதனால தான் உபநயனத்தில் சேவித்து அபிவாதியை பண்ணணும், கண்டிப்பாக எந்த பெண்ணுக்கும் அபிவாதம் பண்ணக்கூடாது சாஸ்திரம், ஆனால் அம்மாவுக்கு பண்ணணும். அம்மா தனியாக இருந்தால் பண்ணியே ஆகணும் அபிவாதம், அதுவும் உபநயனத்தில் முதல் முதல் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு அப்புறம் பிரதி தினம் சேவிக்கிறப்பெல்லாம் பண்ணணும். அப்பா இல்லாமல் அம்மாவை தனியாக சேவிக்கக்கூடாது. அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறப்போ ஒருவேளை சேவிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால், அப்பா பாண்டிச்சேரியில் இருக்கா அம்மா மெட்ராஸில் இருக்கா, சேவிக்கணும் பிறந்த நாள் அப்படின்னா அப்பா அபிவாதனை பண்ணணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் அம்மா தனியாக இருந்தால் ஒரு ஒரு நாளும் சேவிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணால் அப்பாவை சேவிக்கணும்னு இருக்குது, அப்பா அம்மாவை சேவிக்கணும்னு. அப்பா அப்பாவுக்கு தான் அபிவாதனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணு அப்பா காலத்துக்கு அப்புறம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணால் ஏதோ விசேஷமாக இருந்தால் அம்மாவை சேவிச்சாலும் அம்மாவை நிற்க வச்சு நாம் அபிவாதனம் பண்ணணும்னு இருக்குது. இதெல்லாம் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம், மற்றவாத காட்டிலும் அம்மாவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கௌரவம். இது எப்போ தெரியுதுன்னா பிரம்மச்சாரிகள் தசையிலே தெரியுது. அதுதான் சாஸ்திரம் 7 வயசில் உபநயனம் போட்டு பண்ண உடனே சொல்லித்தரா இந்த சாஸ்திரத்தை. அம்மாவை கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுத்து ஆகணுன்றபடினால தான் பின்னாடியும் நமக்கு சன்னியாச தர்மத்திலையும் இது தெரியுது. எல்லா இடத்துலையும் அந்த நேரத்தை சொன்னோம் இல்லையா, அம்மாவை கொடுத்த கௌரவம் அதுன்னு சொல்லிடுது. அப்படி பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டவுடனே பிக்ஷை இட்டே ஆகணும் சன்னியாசி கேட்டவுடனே. அதனால லக்ஷ்மணனுடைய ஆக்கையும் மீறி வெளியில் வர வால்மீகி சொல்றார், நிறைய பேருக்கு நேத்தே சொன்னேன்,
நிறைய பேருக்கு நிறைய விதமான அபிப்பிராய பேதங்கள் இதில். ஏன் அப்படின்னால் அபகரிச்சுட்டு போறது பிராட்டியா இருக்கிற அப்படின்னால பிராட்டிய பிராட்டியாவே பார்த்து இதை ஏத்துக்காமே இருக்கா, பிராட்டிய மனுஷியா பார்த்து அப்படியே கிரந்தங்கள் பண்றவானும் இருக்கா. வால்மீகி பிராட்டிய மனுஷியாவே பார்த்தா இல்லையா, ஸ்வேன ரூபேன ரட்சிதாம்னு பின்னாடி அவரே சொல்றார், தன்னுடைய மகிமையினாலேயே லங்கையை பாவனமாக்கினார் பிராட்டி அப்படின்னு பின்னாடி அவரே சொன்னாலும் கூட, இந்த இடத்துல என்ன ஆறா, ராவணன் சீதையினுடைய அவள் வரமாட்டேன்ற வந்து அன்னமிடுறா, அன்னமிட்ட உடனே இவன் ராவணாசுரனா வேஷம் போட்டு நிற்கிறான், பத்து தலையோட நிற்கிறான். அதுவும் எப்படி சொல்றானா, த்ரிஷு லோகேஷு விக்யாதம் யதி பர்த்தாரம் இச்சசி, நீ யாரு உன்னை நான் அடைய ஆசைப்படுறேன், நான் ஏற்கனவே திருமணமானவள், என்னை நீ அடைய முடியாது, பர்த்தா ராமன் போயிருக்கான் வந்துருவான் அவனுக்கு, த்ரிஷுலோகேஷு விக்யாதம் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, என்ன போய் வேண்டான்னு சொல்றியே, என்ன வேண்டான்னு சொல்ற அளவு கூட லோகத்துல ஒரு பொம்நாட்டி இருக்காளா, இது எனக்கே ஆச்சரியமா இருக்கே. த்ரிஷு லோகேஷு விக்யாதம், மூன்று உலகங்கள்லயும் நானு, மூன்று உலகங்கள்னா பூலோகம் சொர்க்கலோகம் அதே மாதிரி மொத்தம் 14 லோகங்கள் இல்லையா, உபலட்சணமாக மூணு லோகங்களை சொல்லிருக்கா இந்த இடத்துல, அதாவது இந்த பூமி அதே மாதிரி சொர்க்க பூமி அதே மாதிரி பாத்தாள லோகங்கள் இல்லையா, பூஹு புவஹா சுவஹான்னு ஒரு 7 லோகம், அத்தல வித்தல சுத்தல பாத்தாள தலாத்தல ரசாத்தலன்னு அது ஒரு 7 லோகம், பாத்தாள லோகம் இப்படி 7 14 லோகங்கள் இருக்கு மொத்தம். இப்படி மூன்று லோகங்களுக்கும் புகழ் பெற்று இருக்கக்கூடிய என்ன போய் நீ அடைய ஆசைப்பட மாட்டியா, மாம ஆசிரய வராரோகி, என்ன வந்து அடையணும் நீ, என்னை வந்து நீ அடையன்னா, தவாகம் சதிருஷபதி, உனக்கு ஏத்த பதி யாருன்னா நான் தான், என்னை விட்டுட்டு யாரோ ஒரு மானிடன் ஜடாமுடி தரிச்சுட்டு தெருவில் சுற்றின்னு இருக்கான், அவனை போய் அடையணும்னு ஆசைப்படுறேன், அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், தவ அகம் சதிருஷபதி, உனக்கு நான் தான் சதிருஷமான பத்தியை தவிர ராமன் சதிருஷமான பத்தி இல்லை. அவன் எவ்வளவோ முறையிடுறா நான் வரமாட்டேன்றான், வால்மீகி சொல்றார் வரமாட்டேன்னு உடனே அப்படியே சிக்கையை பிடிச்சிட்டு அப்படியே விமானத்துல புஷ்ப விமானத்துல தூக்கி வச்சுட்டு நேர போயிடுறான்னு சொல்ற, கம்பன் வர்ணிக்கிறான் இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா அவள் பிராட்டி, பிராட்டியா போயிட்டபடினால ஒரு மத்த புருஷனுடைய ஒரு கரஸ்பர்சமானது பிராட்டி மேல பர முடியாது, பர புருஷனுடைய பிராட்டி மேல பர புருஷனுடைய ஸ்பர்சம் பற்றுத்துனா அடுத்த கஷணம் அவன் பத்மம் ஆயிடுவான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வேதமே சொல்லியிருக்கு, ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், அது இருக்கக்கூடிய சகல சராசர ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே அவன் ஈஸ்வரியவோ, அந்த ஈஸ்வரனுக்கே அவன் ஈஸ்வரியவோ, அப்படி இருக்கிறப்போ பல புருஷனுடைய ஸ்பரிசம் படவே படாது. ஆனால் தான் திருமங்கை ஆழ்வார் சரித்திரம் சொல்லும் பொழுது கூட பிராட்டியை ஸ்பரிசிக்க மாட்டார் ஆழ்வார், பெருமாள் காலில் மெட்டி போட்டு இருப்பார், அதைத்தான் அவர் வந்து கடிச்சு இழுப்பார், பெருமாள் காலில் எப்படி மெட்டி போடலான்னு கேட்கலாம், ஆம்பளைங்க தான் மெட்டி போடணுன்ற சாஸ்திரம் இருந்தது, ஆனால் அதை மாற்றி பின் வந்த ஒரு கலாச்சாரத்தில் எங்கே எப்படி மாற்றிட்டுன்றது தெரியல, பெண்களே மெட்டி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கத்தில் பார்த்தால் சாஸ்திரத்தில் ஆண்கள் தான் மெட்டி போட்டுக்கணும், ஏன்னா இது ஒரு அழகான விஷயம், பெண் குனிஞ்ச தலையோடு போகணும், எதிர வர புருஷன் காலில் மெட்டி இருந்தால் இவன் பர புருஷன்ற எண்ணம் இருக்கணும், அதனால் இவன் குனிஞ்ச தலையோடு போகணும், எதிர வர ஆண் தலைநிமிருந்தே போகணும், திருமாங்கல்யம் தரிச்சுண்டு கல்யாண சுபாவத்தோடு பெண் வந்தாள்னா இவள் பரஸ்திரீன்னு தெரிஞ்சுட்டு அவளை தாயா பாவிச்சுட்டு போகணும், அதனால தான் ஆண் காலில் மெட்டியும் பெண்ணுக்கு திருமாங்கல்ய தாரணமும் வச்சிருக்கா வழக்கத்தில். ஆனால் பின்னாடி வந்த ஏதோ ஒரு கலாச்சாரம் ஏதோ ஒரு ஆண் ஏற்படுத்தின விஷயம், நான் ஏன் மெட்டி போட்டுக்கணும், நீ தான் நீ மெட்டி போட்டுக்கணும்னு சொன்ன உடனே அவளே மெட்டி போட்டுக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு எந்த நகையும் கிடையாது, ஏதோ மாமனார் ஏதோ வசதியாக இருந்தால் ஒரு மோதிரம் போடுறார், இல்லைன்னா அதுவும் கிடையாது இல்லையா, வெறுமனே உட்காந்துருக்க வேண்டிதான், காத்தால் ஆரம்பித்து மத்தியானம் 4 மணி வரைக்கும் இல்லையா, விதவிதமான நகைகள்லாம் போட்டு அவள் தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பான், நமக்கு அதுவும் கிடையாது, அவளுக்கு வசதியான கூறப்பட்டு தரிச்சுட்டுருப்பான், நாம ஏதோ மஞ்சள் வெட்டியை தரிச்சுன்னு ஓரமாக உட்காந்துருப்போம் இல்லையா. அப்படி வசத்தியான இந்த விஷயத்தை ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாதுன்றபடியினால பிராட்டி அவனால் ஒன்றுமே பண்ண முடியலன்றதுனால குட்டிலோடு தூக்கிட்டு போயிடுறானா ராவணன்னு கம்பன் சொல்கிறான். துளசிதாசர் சொல்றார் இது நடந்ததாகவே தெரியல, அவன் நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் அவன், இது சுந்தரகாண்டத்தில் தெரியும் பொழுது நாளைக்கு சொல்ல போறோம், சுந்தரகாண்டத்தில் ஒரு அரக்கி நிழலை பிடிச்சி இழுக்க போறான், அதே மாதிரி இது அவர் நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் அவன்,
அப்படி நிழலை பிடிச்சு இழுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படினால அவன் ஸ்பர்ஷம் இல்லாமல் நிழலையே இழுத்து போயிடுறான் சீதையுடைய நிழலை. இது வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஒரு விஷயம் வருது. ராவணன் சீதையை அபகரிக்கும் பொழுது சீதா அக்னி பிரவேசம் பண்ணி உள்ள போயிட்டதாகவும் அங்க மாயா சீதை வந்து அங்க நின்று ராவணனுடைய 10 மாசம் ராவணனுடைய அரண்மனையில அசோகவனத்தில் இருந்ததாகவும் மறுபடியும் அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது அவள் அக்னியில போயிட்டு உண்மையான சீதை வெளியில வந்ததாகவும் வெங்கடாச்சல மகாத்மியத்துல வந்திருக்கு. இத பத்மாவதியே சொல்றான், பெருமாள்கிட்ட சொல்றான், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அலமேலுமங்கை தாயாரே சாட்சாத் பத்மாவதி, அதாவது அவளை பார்த்து அலமேலுமங்கை தாயார் பத்மாவதியை பார்த்து சொல்றான், பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற விசாரம் வரும்பொழுது பெருமாள் கிட்ட அலமேலுமங்கை தாயாரே சொல்றா, சாட்சாத் மகாலட்சுமியே சொல்றா, பூதேவியே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு இவ உபகாரம் பண்ணியிருக்கா, வேகவதின்னு பேர் அவள், எனக்கு இவ உபகாரம் பண்ணியிருக்காள் இந்த வேதவதி, அன்னைக்கு அவள் எனக்கு உபகாரம் பண்ணவே தான் நான் சுபிக்ஷமா வைகுண்டத்துல இருந்தேன்னு இது வெங்கடாச்சல மகாத்மத்துல இந்த கதை வரும். இப்படி பரஸ்பரம் ஆழ்வார் கேட்கிறார், எப்படி இது நடந்தது பிராட்டிய, இது வந்து ராவணனுடைய கர்மாவா இல்ல பிராட்டியுடைய கர்மாவா தெரியலன்றார் ஆழ்வார். பிராட்டி எப்படி ராவணனுடைய அபகரிப்புக்கு ஆளாகி போனா, பிராட்டி எப்படி அபகரிக்க முடியும் ஒரு நீச்சனால பிராட்டியை போயிட்டு வந்தார், இதெல்லாம் ஒரு அவதார விடம்பனம்னு சொல்லிட்டார் அவரே ஆழ்வாரு. இதெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்தால் எப்படி நடிப்பானோ இல்லையா, ஒரு பெரிய நடிகர் சாதாரணமா ஒரு சீனுக்கு வந்துட்டு போறார், எப்படி ஒரு சீனுக்கு வந்தாருன்னா கேட்க முடியும், ஒரு சீனுக்கு வந்தா நடிச்சுதானே ஆகணும் இல்லையா, அத மாதிரி நடிக்கிறதுக்காக வந்தபடினால பிராட்டியும் நடிச்சாரோன்னு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு அவதார விடம்பனம்னு சொல்றார். அப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் ராவணனுடைய அபகரிப்பு சீதா அபகரணத்துல இருக்கு. அப்படி சீதா அபகரணம் ஆறுது. சீதா அபகரணம் ஆன உடனே சீதை வழிநெடுங்கலையும் சீதை எல்லா விஷயத்தையும் யாராவது உன்னை ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாளான்னு யாரெல்லாம் சேவிச்சுன்னு வந்தாலோ மொத்த ரிஷிகளையும் பேரெல்லாம் சொல்லிட்டு வரான். ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்பொழுது வழியில ஜடாயு வருது. ஜடாயு வருது ராவணன் சீதையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணது, எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஜடாயு வதம் ஆயிடுது. அவன் ரெண்டு சிறகையும் வெட்டிடுறான், நேர கீழே வந்து விழுந்துடுது. கீழே வந்து விழுந்து அடிபட்டு கீழே விழுந்துடுற ஜடாயு. இங்க ராமன் லக்ஷ்மணனை பார்க்கிறார். லக்ஷ்மணனை பார்க்கும்போது, லக்ஷ்மணா நீ எப்படி வரலாம் அப்படின்னு, சீதையை விட்டுட்டு எப்படி வந்த, எனக்கு ஏதாவது ஆகுமா, உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்கிறான் லக்ஷ்மணனை பார்த்து ராமன். எப்படி எனக்கு ஏதாவது ஆகும், ஒரு மானை துரத்தி நான் பின்னாடி போயிருக்கேன், யாரோ சீதா யாரோ லக்ஷ்மணான்னு சொன்ன உடனே நீ சீதையை விட்டுட்டு வந்துட்டியே, இது எந்த விதத்துல நியாயம், ஸ்திரீகள் அப்படிதான் சொல்லுவா இல்லைன்னா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு விஷயத்தை மன்னி சொல்லிவிட்டார். ஸ்திரீகள் முன்ன பின் அப்படிதான் சொல்லுவா, இதையெல்லாம் பொருட்படுத்தலாமா, நீ ஒரு சக்கரவர்த்தியுடைய மைந்தனா இருக்கக்கூடியவன், ஆலோசனை வேண்டாமா, சமயோச்சித புத்தி வேண்டாமா உனக்கு, இந்த சமயோச்சித புத்தியெல்லாம் இல்லாமல் எப்படி நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ண, ஏன் சீதையை விட்டுட்டு வந்தேன்ற, சீதையை விட்டு வந்தேன்னு பயப்படாதீங்க, சீதைக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு போய் பார்த்தாலும் சீதா அங்கே காணும், திரு எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு, ஒன்றுமே இல்லை, சீதையை காணும், எங்கே போனான்னு தெரியல, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கட்டிட்டு அழகாரு, அதுவும் வால்மீகி சொல்கிற எல்லாம் ஒரு ஒரு மரங்களையும் கட்டிட்டு அழகாரு, ஏ வில்வ மரமே சீதையை காணமே பார்த்தியான்னு கேட்குறாரு. அசோக மரத்தை பார்த்து சொல்கிறாரா, அசோக மரமே சோகா அப்பனுத, ஏ அசோகா சோகா அப்பனுத, சோகத்தை போக்கடிக்கிறதா அது அசோக மரம் அது, நவித்தியதே சோகா எஸ்மின் விருட்சேன்னு சொல்கிறார், எந்த மரத்தில் சோகம்ன்றதே கிடையவே கிடையாதோ அந்த மரத்துக்கு பேர் அசோக மரம்னு பேர். அப்படி சோக அப்பனுதா, ஏ அசோக நீ பார்த்தியா சீதையை, சீதையை தொலைச்சிட்டு நிக்கிறனே, சீதையை பார்த்தியான்னு கேக்குறாங்க. எங்க பார்த்தாலும் சீதையே தென்படவே இல்லை. கோதாவரி நதி கிட்ட கேட்டு பார்க்கலாம், கோதாவரி நதி கரையில ஒருவேளை இருந்தால் இருப்பாளோன்னு. கோதாவரியை பார்த்துக்கிட்டா கோதாவரி ராவணனுக்கு பயந்து சொல்லாம இருந்துட்டான். அதனாலதான் ராமாயணத்தை சொல்லுவா, சுத்தமான நதி கங்கை இல்லையா, நீச்சமான நதி எதுனா கோதாவரின்னு. ஏன் அப்படின்னா பிராட்டி அபகரணத்தை ராமன் கிட்ட சொல்லாம விட்டுருத்தான் அந்த கோதாவரி. கோதாவரி சொல்லாம விட்டதுனால அது நீச்சமான நதி, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நதி, அதில் தீர்த்தா மாறினாலே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய புண்ணியமே வராது, நமக்கு பாபம் தான் வரணும். இதை யாரா போக்கடிச்சாருன்னா சுவாமி தேசிகன் போக்கடிச்சார். ஏன் அப்படின்னா ஆண்டாள் பிராட்டிக்கே கோதா பிராட்டின்ற திருநாமத்தை வச்சு கோதாஸ்துதின்னு ஒரு ஸ்லோகத்தையே பண்றார். ஏ கோதா உன்னுடைய பேரை அவ பேரை நான் நீக்கிறேன்னு சொல்றார். எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சுட்டா
அதுக்கு பிராயசித்தத்தை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு சீதா பிராட்டி அபகரணத்தை நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த லோகமே இன்னைக்கு உஜ்ஜீவிக்கிறதுக்கான வழியை இந்த 32 ஸ்லோகத்தை தான் பண்ண போறோம். அந்த கோதா பிராட்டி இந்த லோகத்தையே சுபிக்ஷம் அடைய போறா, அதனால உனக்கு கோதாவரி இப்போ நீ வந்து புண்ணியத்தை சம்பாதிச்சுட்ட, இனிமேல் உன்னுடைய நதியில யாரெல்லாம் தீர்த்தா மாட்டாலும் அவளுக்கெல்லாம் புண்ணியம் உண்டுன்னு சொன்னாரான் சுவாமி தேசிகன். அப்படி கோதாவரி வெறுமனே இருக்கு. ஜட்டாயு பார்த்தால் ஜட்டாயுவும் சாதாரணமா இருக்க, ஜட்டாயுக்கும் பார்க்கிறார் ஜடாயு மரணத்துல இருக்கார், நிறைய அடிபட்டிருக்கு வந்து கேட்கிறார், நான் எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி பண்ணேன் ஆனால் முடியல, ராவணன் என்னை இப்படி கடத்திட்டான், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன் ஆனால் என்னால முடியல, என்னால முடியாத அப்படினால நேரடியாகவே ராவணன் கிட்டேருந்து நான் வந்து ராவணன் கிட்டேருந்து நான் விட்டுட்டேன். சரி, அவருடைய ஈமை கடன்களும் முடிய போடுது, அதனால ராமன் பார்த்து சொல்றார், ராமஹா பிரேட்சத்து தம் கிருத்ரம். அதுவும் ராவணனால சாகடிக்கப்பட்ட அந்த ஜடாயுவை பார்த்து ராமன் அவருக்கு ஈம கடன்கள்லாம் பண்ற, ஈம கடன்கள்லாம் தன்னுடைய தோப்பனாரு கூட பண்ண முடியாத அந்த ஈமை கடன்கள் எல்லாத்தையும் ராவனை பார்த்து சாட்சியாகவே அந்த ஜடாயுக்கு பண்ற. ஜடாயுக்கு பண்ண உடனே மேல சீதையை தேடிண்டே போறான், மேல சீதையை தேடிண்டே போறப்போ வழியில பார்க்கிறாள் கபந்தன் ஒரு ராட்சசன், ராம லட்சுமணன ரொம்ப கொடுமை பண்றதுக்காக வரான். அந்த கபந்தனை வதம் பண்றான். அந்த கபந்தன்றவன் கந்தர்வன். அந்த கந்தர்வனா இருக்கிறபடினால அவனுக்கு சாபத்தினால அவன் ராட்சசனா மாறி அந்த வனத்துல சுத்திட்டு இருக்கான், அதனால அவனுக்கு சாப விமோச்சனம் பண்ற ராமன். அப்போ ராமன் சொல்றா, நீ இங்கேருந்து ராமனை பார்த்து கபந்தன் சொல்றான், நீ இங்கேருந்து ரிஷ்யமுக பர்வத்திற்கு போ. ரிஷ்யமுக பர்வத்திற்கு போனா அங்க வந்து இவ இருப்பான், சாட்சாத்தா மதங்கமுனியுடைய ஆசிரமம் வரும். மதங்கமுனியுடைய ஆசிரமத்துக்கு போனா பம்பா சரோவர்னு ஒரு இடம் இருக்கும். பம்பா சரோவர் இன்னைக்கு அந்த கர்நாடகாவில் இருக்கு இந்த இடம்லாம், அதனால பம்பா சரோவர்னு ஒரு இடம், இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போங்கோ, அங்க உங்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே நடக்கும், அங்க சபரின்னு ஒரு தீர்ப்போம், அங்க போங்கோன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹயாஸ்பெட் ஏறக்குறைய கூபிலியிலேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும், அது இன்டீரியர் கர்நாடகா, அதில் ஹயாஸ்பெட்னு ஒரு ஊர், அந்த ஊர் தான் வந்து கிஷ்கிந்தான்னு சொல்கிறான் அந்த ரிஷ்யமுகம். அந்த ரிஷ்யமுக பர்வத்திற்கு போகிறதுக்காக தயாராக மதங்கமுனி ஆசிரமத்துக்கு போனால் ரொம்ப நாளாகவே ராமனுக்காகவே காத்துட்டு இருக்கா அவர் பாட்டி. அங்கே அவளை பார்க்கிறார், அவள் முன் ஜென்மத்திலிருந்தே அவளுக்கு வரம், போன ஜென்மத்தில் ரிஷிகளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அவள் மோட்சத்துக்காக காத்துன்னு இருக்கிறப்போ ஒரு பிரபு வந்து உனக்கு மோட்சத்தை கொடுப்பான்னு, அந்த பிரபுவை சேவிச்சுட்டு போகணும்னே காத்துட்டு இருக்காவோ இல்லையா, யுகம் யுகமாக ராமனுக்காக காத்துட்டு இருக்காவோ, யுகமயுகமாக ராமனுக்காக காத்துனவோ. சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சொன்னார் தேசிகன், சபரியுடைய மோட்சத்துக்கு ராமன் சாட்சி பூதனாக நிற்கிறானான், ஏன்னா சபரி மோட்சத்துக்கு போகாமல் காத்து கிடக்கிறா, அவள் மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறான் இவன். எப்படி அனுப்பி வச்சானோ, ராமன் காட்டிலையும் மேட்லையும் அழிஞ்சி திரிஞ்சி வரானா, வியாக்கியான கர்த்தாக்கள் வர்ணிக்கிறா, அவள் பழத்தை கொடுக்குறா. எப்படி பழத்தை கொடுத்தானா, பிரதி தினம் எடுத்து ஒரு ஒரு பழமா ராமனுக்காகவே ராமன் வருவான் ராமன் வருவான் ஒரு ஒரு பழமா பொறுக்கி வச்சிருக்காள். அவள் ராமன் வருவான் ராமன் வருவான்னு பொறுக்கி வச்சிருக்கிறப்போ இந்த பழம் நல்லா இருக்கா அந்த பழம் நல்லா இருக்கான்னு சாட்டு பார்த்து வச்சிருக்காள். அவள் இது பக்தி, பெருமாளுக்கு கடிச்சு கொடுக்கலாமான்னு எடுத்து நினைக்கூடாது. சூடி கொடுத்த நாச்சியார நம்ம ஏத்துக்கிற மாதிரி இவளையும் நம்ம பக்தி பரவசமா ஏற்றுன்னுதான் ஆகணும் இல்லையா. இது எப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அப்போனாலும் நம்ம கூட சாட்டு பெருமாளுக்கு அம்சை பண்ணலாமான்னு சொல்லக்கூடாது இல்லையா. நாளையிலேருந்து நான் கூட எல்லா விதமா சாப்பிட்டுட்டு என்ன ஒருத்தர் கேட்கவே கேட்டா அப்படின்னு பதில் சொல்ல முடியாம தவிச்சேன் நான். என்ன ஒருத்தர் பெருமாள் 5 விதம் இல்லையா, பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு பெருமாள் 5 விதமா பிரிச்சார். பரம்னால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், வியூகம்னா வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்னா அனிருத்தால் 4 பேர், விபவம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களா 10 வச்சிருக்குமே அது 10 அவதாரங்கள், அந்தர்யாமின்னா நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்திட்டு போறவர், அர்ச்சாவதாரம்னா இந்த கோவில்ல எல்லாரும் சேவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் அர்ச்சாவதார திருமேனியில இருக்கக்கூடிய சகல மனித நயன விஷயத்தாங்க எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய சாட்சாத் எம்பெருமான். இது 5 விதமா பிரிச்சார். என்ன ஒருத்தர் வந்து மடிப்பாக்கத்துல ஒரு 5-6 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார் ஒரு சுவாமி, நன்னா புரிஞ்சுக்குங்கோ பெருமாளை எப்படி பிரிச்சிருக்கீங்க நீங்கள், பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் இப்படிதான் பிரிச்சிருக்கா சுவாமின்னு.
நல்ல நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னாரு என்னை பார்த்து. ஆமாம் சுவாமி, நான் ஏதோ வேதாந்தம் படிச்சிருக்கேன். உடனே அவர் கேட்டார், என்ன அர்ச்சாவதாரம் அஞ்சாவது, அந்தர்யாமி நாலாவது, அப்போ ஒன்று பண்ணலாமே, நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, நாம் சாப்பிட்டுட்டு தானே பெரும் அர்ச்சாவதார மூர்த்திக்கு நாம் வந்து சாப்பிடாமல் அர்ச்சனை சாப்பிடாமல் நம்ம தலிகையெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். நமக்குள்ளே இருக்க மூர்த்திக்கு நாம் பண்ணணுமா இல்லையா? ஆகையினால பிரதி தினம் நாம் பூர்த்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன் கோவிலில் போய் அம்சை பண்ணக்கூடாது இல்லையா? நாம் சாப்பிட்டதை ஏன் பெருமாளுக்கு அம்சை பண்ணக்கூடாது? முதல்ல கிரமம் எப்படி, அர்ச்சாவதார மூர்த்திக்கு அப்புறம் தானே பண்ணணும், நாலாவது அந்தர்யாமி தானே இல்லையா? நமக்குள்ள இருக்க பெருமாளுக்கு நாம் எப்படி அம்சை பண்ண முடியும்? அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், நன்னா சாப்பிடணும். நன்னா சாப்பிட்டால் நமக்கு வந்து நமக்குள்ள இருக்க பெருமாள் திருப்தி அடைவார். நாம் சாப்பிடல, அவர் சாப்பிட்றார். இந்த எண்ணம் தான், கண்டிப்பாக இந்த எண்ணம் தான் இருக்கணும். இதான் சாஸ்திரம். வா பெருமாள் அந்த பெரியவாள்லாம் பார்த்தால் அந்தர்யாமி ஆச்சான்னு தான் கேட்பான், சாட்டாச்சான்னு கேட்க மாட்டான். அந்தர்யா அந்த பெருமாளுக்கு அந்தர்யாமி ஆச்சான்னு கேட்பான். அப்போது நாம் பூர்த்தியாக சாப்பிட்டுட்டு அர்ச்சாவதாரத்தில் போயிட்டு ஏன் கோவிலில் அம்சை பண்ணக்கூடாது, மிச்சத்தை எடுத்து போய் ஏன் ஆற்றுல பெருமாளுக்கு அம்சை பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். இல்லை பெரியவாள் வழக்கம் ஆண்டாளே சொல்லிட்டா, எப்படியோ தப்பிச்சுட்டேன் நான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீங்கன்னு ஆண்டாளே சொல்லிட்டு போயிட்டா. இது சிஷ்டாச்சாரம், பெரியவாளை தான் கேட்கணும் சுவாமின்னு தெரியல எனக்கு. இல்லை சுவாமி, நன்னா புரிஞ்சுதா நான் சொன்ன கேள்வின்னு, நாம் சாப்பிட்டுட்டு ஏன் ஆற்றுல ஆறாம் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன், புரிஞ்சுதா அப்படின்னார். தெரியல சுவாமி எனக்கு, இது கேட்குறது புரிஞ்சுது, ஆனால் பெரியவாளை தான் கேட்கணும்னு இந்த கேள்வி. ஏன்னா எப்படி வேணால் கேள்வி கேட்குறதுன்றது நமக்கு முடியும் இல்லையா? சாதாரணமாக ஈஸியாகவே கேட்டுடலாம். ஏன் வைகுண்டாதிபதிக்கு நாம ஏன் வைகுண்டத்துக்கு போய் அம்சே பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு கூட கேட்பான். பிரதி தினம் நாம் ஏன் போயிட்டு வந்து அம்சே பண்ணக்கூடாது அப்படின்னு, அதனால் எப்படி வேணால் கேட்க முடியும்னு. அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நாம் கேட்க முடியும். ஆனால் பெருமாள் பக்தி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ பெருமாள் அவாள் பக்கம் நின்றுட்டு இருக்கான். திருட விசுவாசம், பெருமாள் வருவான்னு திருட விசுவாசம். நமக்கு பெருமாள் வரலன்னா கூட இந்த மாதிரி ஒரு திருட விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதுதான் சபரி விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது. வருவான் வருவான் மகாபிரபு, வருவான் வருவான்னு காத்து கிடக்கிறான் அவளுக்காகவே. அதனாலதான் சபரி மோக்ஷ சாட்சி பூத்தான்னு சொன்னார் தேசிகன். சபரி மோக்ஷத்தை இவன் சபரிக்கு இவன் மோட்சம் கொடுத்தான்னு சொல்லிட்டு போலாமே, கொடுக்கலையே அப்படி சொல்லலையே. சபரி மோக்ஷத்துக்கு இவன் சாட்சி பூத்தான். ஏன்னா அவன் இந்த ஜென்மத்தில் இருந்த, அவன் ஏதோ பல யுகங்களாக இருந்துருக்காவோ, அதனாலதான் இந்த ஜென்மத்தில் அவன் மோட்சத்துக்கு போப்பறாவோ. யாரு, ராமனுடைய தரிசனத்துக்கு அப்புறம் போப்பறாவோ. ராமனை சேவிக்கிறதுக்காகவே அவன் காத்து கிடக்கிறாங்க. அப்படி சபரி மோக்ஷ சாட்சி பூத்தான். இங்கேருந்து சபரியுடைய ஆதித்யம் அதை எல்லாத்தையும் ஏற்றுண்டு அவள் சொல்கிறா, மேலே மதங்க வனத்தோ மதங்கமுனியுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது, அங்கே போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற. உடனே மேலே போகிறார் அங்கே மதங்கமுனியுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது இப்படியே போகிறார். இதோடு முடியறது அரண்ய காண்டம். அதுக்கப்புறம் கிஷ்கிந்த காண்டம் ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேர் போகிறா. இந்த ரெண்டு பேரும் சீதையை தேடிந்து வாடின முகத்தோடு போகிறார். ஏன்னா இதை மாதிரி ஒரு ஏக்கப்பட்டது ராமன் என்றைக்குமே ஏக்கப்பட்டதே கிடையாது. வாடின முகத்தோட மனைவியை இழந்தவன் எப்படி துக்கப்படுவானோ அப்படி துக்கப்பட்டு போறார். எதுவுமே அவருக்கு புரிதாவே தெரியல, எதையுமே அவருக்கு அனுபவிக்கவும் தோணலை. வால்மீகி சொல்றார், இந்த மாதிரி சர்வேஸ்வரன் ஏக்கப்படுவானான்னு தெரியலன்றார். ஒரு அவதார விடம்பனா இருக்கும்போது ஆத்மானம் மானுஷம் பண்ணியேன்னு தன்னை மனுஷனாக காண்பிச்சுண்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்றார். மனைவியை இழந்தவன் எவ்வளோ சோகப்படுவானோ, ஆனால்தான் சொல்லும்போது கூட கிராமங்கள்ல சொல்லுவான், ஏன் பறிகொடுத்தாம எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கியே அப்படின்வான் இல்லையா? எதையோன்றதுக்கு மனைவியோன்னு அர்த்தம். ஏன்னா அதை பறிகொடுத்தால் மட்டும்தான் அவள் சோகமாக இருப்பான். மொத்தமே போச்சுன்றா சாஸ்திரத்தில், மனைவி போனால் மொத்தம் போச்சு, அது வரைக்கும் வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? பெரியவாள்லாம் பார்த்தா தெரியும், சௌக்கியமாக இருப்பாள் இல்லையா? ஒரு 90 வயசு பெரியவாள்லாம் பார்த்தால் சௌக்கியமாக இருந்துருப்பா. ஆத்துக்காரி இருக்கிற பர்யந்தம் வேளா வேலைக்கு விதவிதமாக டிஃபன் பண்ணி போடுவான். சப்போஸ் ஆத்துக்காரியுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தால் அவருடைய மாட்டு பொண்கள்கிட்டையும் அவருடைய பிள்ளைகள்கிட்டையும் அவ படுற அவஸ்தை இருக்கு பாருங்கோ, எப்பேற்பட்ட மகானாக இருப்பார். நம்மளாம் அடியே நிறைய பார்த்துருக்கேன் அந்த விஷயங்கள்லாம். எப்பேற்பட்ட மகானாக இருப்பார், அவருக்கு பார்த்தா ஒன்றுமே கைக்கறி எதுவுமே பண்ண மாட்டான். ஆ வர வர உட்காருங்க, இல்லைம்மா பசிக்கிறது, எவ்வளோ என்ன அவசரம், சீரியல் பார்த்துருக்கணும், என்ன அவசரம், வெறுமை இப்படியெல்லாம் கூட பண்ணுவாள். ஆனால் தான் மனைவி பறிகொடுத்துட்டால் என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. லோகமே இழந்தா போல் தான் தவிப்பா, ஒன்றுமே இருக்காது, எதுவுமே நல்லதாகவே தென்படாது மனைவியை பறிகொடுத்துட்டால். அப்படி இருப்பா,
ஆனா அதே மாதிரி ராமன் இங்க கிஷ்கிந்தையில சொன்ன வழியில கிஷ்கிந்தையில பிரவேசிக்கிறார். அவதார விட்டம்பனம்னாலும் சீதாதேவியை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல. பிரிஞ்சு இருக்கிற போது லக்ஷ்மணன் எவ்வளவோ ஆசுவாசப்படுத்தின்னு மேல மேல பிரதி தினம் போறாள். பிரதி தினம் போறப்போ ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போறாள். ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போனால் அங்க சில வானரங்கள் சுக்ரீவனோட இருந்துருக்கு. சில வானரங்கள் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு ஆரம்பத்திலே காவல் காத்துருக்கா. ஏன்னா வாலி வர முடியாத இடம் இல்லையாது, எங்கேயாவது வேற யாராவது வாலியுடைய தூதுவன் யாரா வந்து போறானு இந்த வானரங்கள்லாம் காவல் காத்துன்னு இருக்கு. யாரோ ரெண்டு குமாரால் வராள், யாரோ ரெண்டு குமாரால் வராள்னா பார்த்தால் ராஜகுமாரால் போல இருக்காள், ஆனால் சன்னியாச கோலத்துல இருக்காள். யாரோ வாலி அனுப்பிச்சாளான்னு தெரியலேன்னு இந்த வானரங்கள் போய் தூது சொல்றது. உள்ள போய் சொன்ன உடனே சுக்ரீவன் பயந்து போய் ஹனுமான அனுப்பி வைக்கிறான். ஹனுமான அனுப்பி வச்சோடனே சாட்சாத ஹனுமான் வரார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. இதான் முதன் முதல் சேவிக்க வரும்பொழுதே ஹனுமானுக்கு புரிஞ்சு போயிடுது யார் இவாள். ராமன் தன்னுடைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது லக்ஷ்மணன் சொல்றான், ராமனால பேச முடியாது, லக்ஷ்மணன் சொல்றான் கதைகள்லாம் சொல்லும்பொழுது திருப்பி இவர் பேசுறாராம். இவர் கேட்கிற துவனி இருக்கு பாருங்கோ, ஹனுமான் கேட்கிற துவனி பேசுற பேச்சு இதெல்லாம் வால்மீகி சொல்றார். நவ வியாக்கரண பண்டிதரோன்றார். இவனை பார்த்தால் வானரனா தெரியுது, ஆனால் இவன் பேசுறத பார்த்தால் வானரன் மாதிரி தெரியல. சாட்சாத் நவ வியாக்கரணம் படிச்ச எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறார். சாதாரணமா பாணினியை ஒரு வியாக்கரணம் தான் இப்ப கிடைச்சிருக்கு. வியாக்கரணம்ன்றது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். தமிழ்ல எப்படி ஒரு இலக்கணம் இருக்கோ அது மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம். அதுக்கு பாணினின்றவர் சூத்திரம் மூலமா உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். அதுக்கு அதுவும் எப்பேற்பட்ட உபதேசம்னா சிவனுடைய உடுக்கையிலிருந்து அந்த சூத்திரங்கள்லாம் வந்திருக்கு. நனாத டக்காம் நவபஞ்சவாரம்னு 45 முறை அவர் உடுக்கி ஆட்டினாராம். அதிலிருந்து சூத்திரங்கள்லாம் வந்திருக்கு அவர். அதுவும் இன்னைக்கு இஸ்லாமாபாத், அந்த இஸ்லாமாபாத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார். அந்த பாணினின்றவர் அங்கே சூத்திரம் பண்ணார். அவருக்கு வியாக்கியானம் யார் எழுதினாருன்னா மகாபாஷ்யம்னு சொல்லுவார். அவர் சிதம்பரத்தில் எழுதினார். பதஞ்சலி அப்படின்னா உடம்பு பாம்பாகவும் தலை மனுஷனாகவும் இருப்பார். அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அப்படி எப்பேற்பட்ட வியாக்கியானம்னா மகாபாஷ்யம் வா பட்டனியம் மகாராஜ்யம் வா சாசனியம்னு சொல்லுவார் பெரியவாள். படித்தால் மகாபாஷ்யத்தை படிக்கணுமா, அரசாட்சி பண்ணால் மகாராஜ்யத்தை அரசாட்சி பண்ணணுமா, அப்படி ஏற்பட்ட வசந்தது அந்த வியாக்கரணம். இன்னைக்கு நம்ம லோகத்தில் கிடைக்கிறது ஒரே ஒரு வியாக்கரணம். ஆனால் 9 வியாக்கரணம் இருந்திருக்கு ராமாயண காலத்தில். ஆனால் நவ வியாக்கரண பண்டிதன் இல்லையா, அப்பேற்பட்ட நவ வியாக்கரண பண்டிதராக இருக்கார் அப்படின்னு கம்பன் வர்ணிக்கிற அழகா. யார் கோல் இச்சொல்லின் செல்வன் கேட்கிறார். இருக்கிற சொல்லுக்கெல்லாம் தலைவன் மாதிரி பேசுறானே இவன் இல்லையா. எல்லா வேதங்களும் அத்தியனம் பண்ண மாதிரி இருக்கே இவனை பார்த்தால், சகலவிதமா பேசிட்டே போறானே இவன். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு ராமன் ஆச்சரியப்பட்டு லக்ஷ்மணன் கிட்ட கேட்கிறார். சொல்லின் செல்வன் இருக்க, லோகத்துல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்துக்கும் செல்வன் ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்க முடியும் அப்படின்னா அது சாட்சாத் ஹனுமான் மட்டும்தான். ஆனால்தான் ஹனுமத் பிரபாவம் சொல்றான். இனிமேல் வரிசையா வரும்பொழுது பூர்த்தியாக ஹனுமத் பிரபாவம் இந்த ராமாயணம் பூர்த்தியாக யுத்தகாண்ட பர்யந்தம் வரப்போறது. அதுவும் எப்படி அவர் பூர்த்தியாகவே ராமநாம ஸ்மரணம் பண்ணி 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 அவர் பண்ற காரியங்கள்லாம் அனாயாசமா பண்ணுவார். அனாயாசமா பண்ணும்போது தன்னை காண்பிச்சுக்கவே மாட்டார். ஜெயத்தி அதிபலோ ராமஹான் தான் இனிமேல் சொல்ல போறாரு எல்லா இடத்துலையும். ராமனுக்கு பலம் உண்டாகட்டும், ராமனுக்கு பலம் உண்டாகட்டும், ஜெயத்தி அதிபலோ ராமஹான். வால்மீகி ராமாயணம் பூர்த்தியாக இந்த கிஷ்கிந்தா காண்டத ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கடைசி பர்யந்தம் ஹனுமானுடைய வார்த்தை ஒன்னு ஒன்னும் ஒரு கிரிய பண்ணும்போது ஜெயத்யதிபதோ ராமஹா இத சொல்லிட்டு மேல காரணம் ராம் அந்த சொல்லு காரியத்தை சொல்லிட்டு மேல பண்ணுவார். ஏன்னா ஹனுமத்து பிரபாவம் பூர்த்தியாக ராமனிடத்துல தான் இருக்கு, வேற யாரு இடத்துலயும் இல்லைன்றது தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்படி இந்த ஹனுமான் கிட்ட இருக்கக்கூடிய பிரபாவத்தினால தெரியுது. ஹனுமான் வர விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார், விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தன்னுடைய தோளில் உட்கார வச்சு கூட்டு அழைச்சிட்டு போறாரு. இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் போய் சுக்ரீவன் கிட்ட இறக்கி விட்டு சொல்றார். இவள் மகாபலசாலிகள், தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரால் இது மாதிரி இவள் 14 வருஷம் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பிரஸ்தாவனை பண்றார் மகாராஜா கிட்ட. ஹனுமான் மகாராஜா கிட்ட பிரஸ்தாவம் பண்ண உடனே அவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறான்.
எல்லா விஷயத்தையும் கேட்டிருந்த உடனே இவர் என்ன பண்றாரா, ஹனுமான் சுக்ரீவன் கிட்ட சொல்றாரா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையும் இவருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையும் ரெண்டு பேரும் தீர்த்து வைக்கணும்னா பரஸ்பரம் ஒரு ஸ்நேக பாவம் வேணும்னு சொல்றாங்க. ஸ்நேக பாவம் வேணும், எப்படிப்பட்ட ஸ்நேக பாவம் அப்படின்னா, சுக்ரீவனை பத்தி அனுமானுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, சுக்ரீவனுக்கு எண்ணம் சஞ்சலமான புத்தி உடையவன், எப்படி இருந்தாலும் அவன் மாறிடுவான்றது தெரிஞ்சிருக்கு. ஆகையினால அக்னி சாட்சியாக ஒரு ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்துறார். இது பரியந்தம் எந்த இடத்துலையும் அக்னி சாட்சியா கல்யாணமான பண்ணிட்டு இருக்காங்க தவிர அக்னி சாட்சியாக ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்துறதுதான் தெரியல ராமாயணம். இந்த ஒரு இடத்துல ஸ்நேகத்தை யாராவது ஒன்று பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஸ்நேகா கர்த்தவியா, யாராவது தர கூட்டு நாளையிலேருந்து அவரோட நீ ஸ்நேகம் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஸ்நேகம் பண்ண முடியுமா? என்ன யாருக்கும் வரவே வராது இல்லையா? ஸ்நேகா யாரும் நம்மளை தூண்ட முடியாது. இது உள் உணர்வு, அவ பேர்ல தெரியவாரு. அவ்வளவு சீக்கிரம் யார் மேலேயும் ஒரு ஸ்நேக பாவத்தை வைக்க மாட்டான். அப்படி வச்சுட்டாங்கன்னா அவள் தப்பே பண்ணாலும் அதை வந்து அவள் மேல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க மாட்டான் இல்லையா? அதுவும் காளிதாசன் சொல்றான், உத்தம ஜனாகா தோஷான் பரிகணந்தின்னு சொல்றான். பரிகணயந்தின், உத்தமமான புருஷர்கள் பிரத்யார் பேர்ல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க மாட்டாங்க. அது வாலி மதத்துல ராமனுக்கே சொல்ல போறா, ஆ தோஷ தோஷ வித்து, பிரத்யார் பேர்ல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கவே மாட்டானா ராமன் முதல்ல. அப்பேற்பட்ட ஒரு ராமன் ஸ்நேக பாவ ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஸ்நேக பாவத்தை ஹனுமான் ஏற்படுத்துறாரு. மற்றவாளால் ஏற்படுத்த முடியாது. ஏன் சொல்றோம்னா ஹனுமத் பிரபாவம் அது. ஹனுமானால மட்டும்தான் இந்த காரியங்களை பண்ண முடியும். அசாத்திய சாரகசுவாமி அசாத்தியம் தவக்கியம் வரலன்னா பின்னாடி சொல்லியிருக்கிறது வேண்டிய வியாக்கியான கருத்தாக்கள். இப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களை சர்வசாதாரணமா முடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் ஹனுமான். எதனால? ராம் அப்படின்ற அந்த ராம நாமத்தினால, ராம நாம ஸ்மரணத்தினால எந்த காரியமா இருந்தாலும் பண்ணி முடியும் அவரால். அப்படி பண்றாரோ இல்லையோ, அதனால அப்படி ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. ஸ்நேக பாவத்தை உண்டாக்குறதுக்கு அக்னி சாட்சியா பண்ணிட்டார் ஒரு ஸ்நேக பாவத்தை. சரி, அவனும் சுக்ரீவனை, சுக்ரீவனுக்கும் சரணாகதி பண்ணிக்கல. அவன் சரணாகத்தின்னா சில விஷயங்கள்லாம் இருக்கணும்னு சாஸ்திரத்தை சொல்றான். இன்னைக்கே அந்த சரணாகத்தையே சொல்லிடுறேன். ஏன்னா விபீஷண சரணாகத்தியில சமயம் இருக்குமோ இருக்காதோ, அதனால இன்னைக்கே சொல்லிடுறேன் அந்த சரணாகத்தியை. சரணாகதி அப்படின்றது சாஸ்திரத்துல ஏன் ஏற்பட்டதுன்னா, இந்த அடியன் சொல்ல போற சரணாகத்தின்றது முழுக்க விபீஷண சரணாகத்திக்கு தான் பொருந்தும். ஆனால் சுக்ரீவ சரணாகத்திலே சுக்ரீவனுக்கு பின்னாடி வரப்போறது சுக்ரீவ சக்கியம் தான் வால்மீகி சொல்றார். அப்புறமா சுக்ரீவ சரணாகத்தின்னு ஏற்பட போகுது. சரணாகதின்றது பெருமாள் கிட்ட நாம பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளை ரெண்டு விதமா அடையலாம், பக்தி ஒன்று, இன்னொன்று பிரபக்தி ஒன்று. பக்தின்றது நான் உன்னை வந்து அடையிறேன். எப்படி அடையிற? என்னால் பக்தி பண்ணி உன்னால் அடைய உங்ககிட்ட வர முடியும். என்னால் ஒரு மீராபாய் மாதிரியோ, ஒரு ஆழ்வார்கள் மாதிரியோ, இல்லை ஒரு ஜங்கராஜ சுவாமிகள் மாதிரியோ இப்படி பக்தி பண்ணி உன்னை அடைய முடியும் என்னால். அதுக்கு என்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு, அதுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது பக்தி மார்க்கமா பெருமாள் அடையாது. இது எத்தனை எப்படி அடைய முடியும்? எத்தனை நாள் நம்ம இந்த பூலோகத்துல வாழணும்னு கர்மா இருக்கோ, இது ஒரு ஜென்மத்திலையும் போயிடலாம், ரெண்டு ஜென்மத்திலையும் முடியலாம், மூணு ஜென்மத்திலையும் முடியலாம். அப்படி நமக்கு கர்மா வந்து இன்னும் நாம இங்க ஏழு ஜென்மம் வாழணும்னு போட்டிருந்தால் ஏழு ஜென்ம பர்யந்தம் நாம பக்தியே பண்ணிட்டு பெருமாள் அடைய நம்மளால முடியும். இதுக்கு நமக்கு சாமர்த்தியமும் சக்தியும் வேணும். இப்படி போறது பக்தி மார்க்கத்தினால போறது. இது ஒரு வழி பெருமாள் அடையறதுக்கு. ரெண்டாவது ஒரு வழி, அதுதான் சரணாகதி. எனக்கு வழியே இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணல, நான் பிரபந்தங்கள்லாம் வாசிக்கல, என்னால அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாது, எனக்கு கோவிலுக்கு போறதுக்கு கூட வழி இல்லை. ஆத்துலயே உட்காந்துட்டு பெருமாளே நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொல்றதுக்கு தான் எனக்கு வழி இருக்கு, வேற வழி கிடையாது. அது கூட இன்னைக்கே இன்னி வரைக்கும் தான், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ 7:50 எட்டு மணி பையன் தான் எனக்கு பெருமாளேன்னு சொல்ல முடியும். 8 மணிக்கு மேலே கூட என்னால் பெருமாளேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன். என்ன நீ அழிச்சுட்டு இருந்தோம், கண்டிப்பாக என் முட்டை என்னை சேர்த்துட்டு இருந்தோம். இதுக்கு பேர் வந்து ஆக்கின் சன்யம்னு பேர். ஆக்கின் சன்யம்னா எனக்கு வேறு வழி இல்லைன்றது அர்த்தம். எனக்கு நான்கே பந்தா கதி, வேற வழி இருந்தால் நான் அந்த மார்க்கத்தில் போவேன், எனக்கு வேற கதியே கிடையாது. உன்னை தவிர நின்னருளால் மற்றொன்று கதி இல்லை, உன் அருளை தவிர வேற ஒரு கதி எனக்கு இல்லவே இல்லை. இது ஒரு வழி. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சரணாகதின்னு அர்த்தம்.
இப்படி இருந்தா எது இருந்தா இது நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருமா லோகத்துல? இப்ப அடியேனுக்கு வருமா? பெருமாளே நீயே துணைன்னு சொன்னா, இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த லோகத்துல நான் வாழணும்னு ஆசை, என் பொண்ணு படிப்படியா வளர்றது நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதனால நாளைக்கு கருத்தால எனக்கு சரணாகத்தி இந்த பெருமாளே என்ன சேர்த்துக்கணும்னு நான் சொல்லுவேன், சொல்ல ஒரு காலம் சொல்லவே மாட்டேன் நான் இல்லையா. அதனால சரணாகத்தின்றது ஆக்கிஞ்சன்யமும் அனந்தே கத்தித்தோம்னு சொல்லுவா. இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்வை லட்சத்து ரட்சகை கிமன்யின்னு, உன்னை தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் சரணாகத்தின்றது பண்ணிக்கவே முடியும். அதுவும் ரெண்டு விதம், ஆர்த்தக திருப்தகன்னு சொல்லிட்டு ரெண்டு விதம். ஆர்த்தக இப்பயே போயிடணும் மேல உங்ககிட்ட போயிடணும், இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு வரேன், பத்து வருஷம் கழிச்சு வரேன், இல்ல 80 வயசு அது வரைக்கும் என்னை இங்க வாழ விடு, அது சரணாகத்தி. ஒரு சரணாகத்தி இது எப்படி வரும் அப்படின்னா, பிராப்தியத்திய பிரம்மனோ ரூபம், பெருமாத்மா பரமாத்மாவை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுட்டு இருக்கணும், அப்பதான் வரும் இந்த எண்ணம். பொதுவா வந்துருமா, நீயே துணை அப்படின்னு யாரையாவது பார்த்து நம்ம சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம் இல்லையா. நீ ஒருவனே துணை, மாம் ஏகம் சரணம் பிரஜ, நீ ஒருவனே துணைன்னு யாராவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். அப்படி சொல்லணும் பிராப்தியத்திய பிரம்மனோ ரூபம். பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி நாம பூர்த்தியாக தெரிஞ்சிட்டால் நமக்கு அந்த எண்ணம் வரும். எந்த எண்ணம்? நாம என்னுடைய கதி என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு அந்த யோகியத்தை இருக்கா, பெருமாளை நாம போய் சரணாகதி பண்ண முடியுமா, நமக்கு அவர் சரணாகதி கொடுத்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு கர்மா எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும். பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பிராப்தஸ்த பிரம்மனோருக்கும் பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா. பிராப்திய பலம் நமக்கு, நம்ம பெருமாளை போய் அடைந்தால் நமக்கு என்ன பலன் வரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ன பலன் வரும்? நமக்கு சொர்க்கம் பல தேவையில்லை, இந்திரலோகத்துக்காக நம்ம போறோம், இந்திரலோகத்துல போய் ரொம்ப ஊர்வசி நாட்டியம் ஆடுறதையா நாம பார்க்க போறோம் இல்லையே. நமக்கு எது தேவை? வைகுண்டத்துக்கு போய் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுவே பலன் இருக்கணும். பிராப்தி விரோதி, இந்த விரோதம் எது லோகத்துல? நம்ம மேல்லோகத்துக்கு போறதுக்கு மோட்சம் அடையிறதுக்கு விரோதி எது? இந்த உலகம். இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம போகணும், அதுக்கு புண்ணியமும் பண்ணக்கூடாது பாபமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கா சாஸ்திரத்துல. தேசிகன் சொல்ற, ஒரு ஜெயில ஒரு மனுஷனை கட்டி போட்டிருக்கா, ஜெயில போட்டிருக்கிறது கட்டி போட்டிருக்கான்றது பொன் சங்கிலியால கட்டி போட்டா என்ன, இரும்பு சங்கிலியால கட்டி போட்டா என்ன? இந்த உலகம்ன்றது ஒரு ஜெயில், புண்ணியமே பண்ணவாள் ஜமீன்தாராகவும் நல்ல பிரதி தினம் கோவிலுக்கு போயிட்டு தர்மகர்த்தாவாகவும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்துருக்கா, அவ பொன் சங்கிலியால கட்டி போட்டவா. அதிநீச்சமா ஒருத்தன் வாழறான், அவன் இரும்பு சங்கிலியால கட்டி போட்டவன், ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளதானே இருக்கா. அந்த விரோதி, இந்த விரோதத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கான வழி பார்க்கணும். அது ஒழிக்கிறதுக்கான வழி என்ன பண்ணோம்? பிரதி தினம் சத்சங்கத்துக்கு போயிட்டு நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், மோட்சத்தை அடையிறதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சிட்டால் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, ஆணுகூல்யத்திய சங்கல்பா, பிராதிகூல்யத்திய வர்ஜனம், கோபிருத்துவம், கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபம், இதெல்லாம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஆணுகூல்யத்திய சங்கல்பா, பெருமாளே துணை, பெருமாள் தவிர வேற யாரும் இல்லைன்னு. பிராத்திகூல்யத்திய வர்ஜனம், மத்த எல்லாரும் தீ தள்ளு குப்பையே, மத்த எல்லாத்தையும் தப்பிட்டு தள்ளிடுவோம், மத்த எல்லாத்தையும் தள்ளிட்டு பெருமாள் ஒருவனே அப்படின்ற முடிவு வந்துடணும் இல்லையா. கார்பண்யம், கிருப்பணத்தா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவன், இன்னைக்கு எனக்கு 100 ரூபா கிடைச்சது அவன் கொடுத்தது, இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அவன் சங்கல்பம், எல்லாமே அவன் சங்கல்பம். அதனால்தான் சந்தியாவந்தனம் பண்ணும்போதோ ஆராதனம் பண்ணும்போதோ ஆரம்பத்துல சுயமேவ காரியத்தை நீயே செய்து வைக்கிறாய், முடிச்ச பிறகு சுயமேவ காரித்தவான் நீயே செய்து முடித்தாய், எல்லாமே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து, எல்லாமே அவன் தான் பண்ணான், நாம பண்ணல. எப்போ நாம தான்ற அகங்காரம் நமக்கு வந்துடுறதோ போச்சு, அப்பவே நமக்கு வாழறதுக்கான தகுதி இல்லை, பெருமாளை சேவிக்கிறதுக்கான தகுதி இல்லை நமக்கு. அப்படி இதெல்லாம் கார்பண்யம், மகாவிஸ்வாசம், மகாவிஸ்வாசம்ன்றது அவனே துணை, கண்டிப்பா அவன் நம்மளை பண்ணுவான் அப்படின்ற திட விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது நடக்கும் அப்படின்ற ஒரு திட விசுவாசம் இருக்கணும் நமக்கு. எனக்கு நான் கார் வாங்கணும், ஒரே வாரத்துல கார் வாங்கணும்னு பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிறேன், ஒரு வாரத்துல கார் கிடைக்கல, நான் கேட்டேன் கார் கிடைக்கல ஒரே வாரத்துல, நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட வரணும்னு கேட்டேன், வரல, வரலையோ இல்லையோ திங்கிழமை உன் கோயில் வாசப்படி மிருச்சனைகள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் திட விசுவாசம் இல்லை. ஏதோ சில சங்கல்பம் வரல, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கிடைக்கல, என்னைக்கா இருந்தாலும் அந்த தகுதியை அவன் கொடுப்பான் நமக்கு அப்படின்ற ஒரு திட விசுவாசம் நமக்கு வேணும். இது ஏன் இதை சொல்றேன், இந்த சரணாகதினா, சுக்ரீவன் இப்பேற்பட்ட சரணாகதியை பண்ணிக்கல. சுக்ரீவன் எந்த சரணாகதியை பண்ணிக்கிறான்?
திட விசுவாசம் இல்லை அவனுக்கு. ராத்திரி பூர்த்தியா பேசுறான், அதுவும் வால்மீகி சொல்ற பூர்த்தியாக ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசுகிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர். இவர் ராமகதை பூர்த்தியா ராமன் சொல்ற, சுக்ரீவனுடைய கதையெல்லாம் சுக்ரீவன் சொல்றான். ராத்திரி பூர்த்தியா பார்க்கலாம், சுக்ரீவன் தனியா படுத்திருக்கிறார், ராமன் தனியா படுத்திருக்கிறார். பாதாளத்துக்கு ஏன்னு பார்த்தா சுக்ரீவன் ராமனுடைய படுக்கையில் உட்கார்ந்துருக்கான். அது அந்த வாலி அன்னைக்கு என்ன பண்ணான்னா அப்படின்னு சொல்றான். இவன் இந்த மாதிரி விஷயங்களையே சொல்லிட்டு இருக்கான் தான் பிரபாவத்தையே. சொன்ன உடனே ராமன் கேட்கிறாராம், ரெண்டு பேருக்கும் நான் கண்டிப்பா உனக்கு வேண்டிய கைங்கரியத்தை, அதாவது உனக்கு தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி வைப்பேன் ராமன் சொன்னார். வாலியுடைய கதையை ராமன் சொல்றான், சுக்ரீவன் சொன்னா ராமன் எடுத்தான். இந்த வாலி சுக்ரீவன் இவா ரெண்டு பேருடைய சரித்திரம் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி வேணா இந்த சுக்ரீவன் சூரிய பகவானுடைய அம்சம், சூரிய பகவானுடைய புத்திரன் சுக்ரீவன், வாலி சாட்சாத் இந்திரனுடைய புத்திரன், இல்ல ரிக்ஷரவஸ் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் தான் இவர் ரெண்டு பேரும். சூரிய பகவானுடைய புத்திரன் இந்த இந்திரனுடைய புத்திரன் சொல்லிட்டு எப்படி இவர் ரிக்ஷரவஸ்க்கு பையனா ஆவான்னு கேட்கிறான். புத்திரன் புத்திரன்னா சொல்லுவா, அதெல்லாம் ஒரு வந்து உபலட்சணம், அவாளே தான் இறங்கி வரா, இதெல்லாம் ஒரு அம்சம். மகாபாரதத்தையா இருக்கட்டும், ராமாயணத்தையா இருக்கட்டும், வாலியே தான் இந்திரனா, இந்திரனே தான் வாலியா வரான், சூரிய பகவானே தான் சுக்ரீவனா வரான். அதே மாதிரி மகாபாரதத்திலும் சாட்சாத் தர்மராஜனே தான் யுதிஷ்டரா வரார், தேவேந்திரனே தான் அர்ஜுனனா வரான், வாயு பகவானே தான் இங்க அனுமானா வரார், அங்க பீமனா வரார். இவாள்லாம் பெருமாள் காரியத்துக்காக கைங்கரியத்துக்காக அவாளே தான் இறங்கி வரான். ஆனால் தேவன் சொல்ல மாட்டாள், ஏன்னா இது அவதாரம் அப்படின்னால புத்திரன் புத்திரன் சொல்லுவா. இதெல்லாம் வந்து ஒரு உபச்சாரம், புத்திர சப்தத்துக்கு அம்சகா அப்படின்னு அர்த்தம். அம்சன் அந்த அம்சம்னா அந்த அம்சமே இந்திரனே இறங்கி வந்திருக்கான்னு அர்த்தம். வாலியா இவா ரெண்டு பேரும் அசாத்தியமான வீரம் படைச்சவா இவா ரெண்டு பேரும். வாலியுடைய மனைவி பேர் தாரேன்னு பேரு, இந்த சுக்ரீவனுடைய மனைவி பேர் வந்து ருமான பேர். இவாள் பரஸ்பரம் ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கான். இவா ரெண்டு பேரை அழிக்கிறதுக்காக லோகத்துல மாயாவி துந்துபின்னு ரெண்டு பேர். இந்த மாயாவின்றவன் ரொம்ப பராக்கிரமசாலி, அவனை அழிக்க யாராலையுமே முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, லோகத்துல எல்லாருக்கிட்டையும் அவன் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். ஒருத்தரே ஒருத்தர் தான் இருக்கா, நான் இனிமேல் யாரா சண்டை போடுறதுக்கு லோகத்துல யாரா இருக்காளான்னு கேட்கிறான் அந்த மாயாவி. உனக்கு சமமானவன் அந்த வாலி ஒருத்தருக்கா, அங்க போய் பாருங்கோள். உடனே வாலிய அடிக்கிறதுக்காக மாயாவியும் துந்துபியும் அங்க வரான், அந்த கிஷ்கிந்தைக்கு வரான். கிஷ்கிந்தைக்கு வந்த உடனே இவர் பார்க்கிறா வாலி, இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பி பராக்கிரமத்தோடு இருக்கா, அவளும் மாயாவையும் துந்துபியும் பயங்கர பலசாலிகள், நிறைய அசுரோட அவளும் வந்திருக்கா. அப்படி அவன் வானரங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த சுக்ரீவனும் வாலியும் துரத்திட்டு போறான். அவன் மாயாவை என்ன பண்ணி விடுறான், இங்கிருந்து ஒரு குகைக்குள்ள போய் புகுந்துடுறான். சில ராட்சசர்கள் சில அசுரர்களோடு புகுந்துடுறான். அப்படி புகுந்துட்டு இருக்கப்ப சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு போறான், வாலி நான் உள்ள போயிடுறேன், வாலி ஏதாவது மாயாவிய வதம் பண்ணிட்டு வரேன், அது பர்யந்தம் நீ வந்து வாசல நின்று காவல் காத்துன்று நான் வந்துடுவேன்றான். பார்த்தால் மாயாவி வதம் பண்றதுக்காக காத்து காத்து பார்க்கிறான், ஒரு மாசம் ஆயிடுத்து வரவே இல்லை. ஒரு மாத காலம் கழிச்சு பார்த்தால் ரத்தம் பிரவாகமா ஓடுறது, ரத்தம் பிரவாகமா ஓடுறது இவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. இவ்வளவு ரத்தம் வரதே, இது ஒருவேளை வாலியினுடைய ரத்தமா இருக்குமோன்னு நினைச்சுடுறான். வாலியினுடைய ரத்தமா இருக்குமோன்னு நினைச்சு இவன் என்ன பண்ணிவிடுறான், சாட்சியாராகவே குகைக்குள்ள கல்லை வச்சு மூடிட்டு வந்துடுறான். குகையை மூடிட்டு வந்தவுடனே சுக்ரீவன் நினைச்சுட்டு தான் வரான், ஒருவேளை வாலி பழைச்சி வந்தால் இந்த கல்லுலாம் அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை, தன்னுடைய சுண்டுவர்களாலே தள்ளிட்டு வந்துடுவான், இந்த கல்லுலாம் வெளியில வந்துடுவான். ஒருவேளை ராட்சசாலா இருந்தாலும் இந்த கல்லு தள்ளவே முடியாது, அசுராலா இருந்தாலும். சரி மறுபடியும் நீங்க வந்துட்டாங்க, மந்திரிமார்கள்லாம் சொல்றாங்க ராஜ்யம் இல்லாமல் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் ராஜபட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, ஒருவேளை வாலி உசுரோட வந்தால் வாலி ராஜாவா இருக்கட்டும், நீங்க யுவராஜாவா இருக்கும். இத்தனை நாள் பர்யந்தம் வாலிக்கு அடிமையாகவே வாழ்ந்தபடினால சுக்ரீவனுக்கு ஒரு சப்பல புத்தி, சரி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ராஜாவா இருப்பாங்க, அண்ணா நம்மளை விட்டுடுவான், விஷயத்த சொன்னா அண்ணா நம்மளை மன்னிச்சுடுவான் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். சுக்ரீவன் எவ்வளோ வாலி வந்துட்டான், வாலி வந்து ஹே சுக்ரீவா ஹே சுக்ரீவான்னு கூப்பிடுறான், யாரும் தள்ளி விட்டுட்டு வரானா.
தள்ளி விட்டுட்டு வந்த உடனே பார்த்தாலும் ராஜ பட்டாபிஷேகம் அலங்காரம், ராஜ அலங்காரம், ராஜ சபையில சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கான். பார்த்த உடனே கோபம் வந்துருச்சான் வாலிக்கு. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணியா, உன்னை அடிச்சே துரத்துறம் பாரு, எங்க போனாலும் அடிக்கிறான், ஓடுற இடத்துக்கெல்லாம் பின்ன வால்மீகி சொல்றாரு, ஓடுற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போய் அடி அடின்னு அடிக்கிறானா சுக்ரீவனை. இங்க இருக்கியா சௌக்கியமா இருக்கியா, இங்க இருக்கியா சௌக்கியமா இருக்கியா, எப்படி நீ சௌக்கியமா இருக்க, எப்படி நீ சௌக்கியமா இருக்கேன்னு ஒரு ஒரு இடத்துக்கும் போய் போய் அடிக்கிறான். உடனே இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தேன்னு லக்ஷ்மண சுவாமி கேட்கிறாங்க. எங்க போனாலும் வாலிவன் அடிக்கிறானோ இல்லையோ, நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே விட்ட கதையை மறுபடியும் சொல்றானா சுக்ரீவன். வால்மீகி ராமாயணத்தில் இங்க துந்துவின்னு ஒரு எலும்பு கிடக்கிறதே, இது துந்துவின்னு பேரு. ஒரு நாள் எலும்பு மாடு மாதிரி வேஷம் போட்டு இந்த வாலி முன்னாடி இந்த துந்துபி வந்தது. ஓங்கி வாலி ஒரு குத்து விட்டான். அந்த குத்து விட்டப்போ அங்கேயிருந்து வந்து இந்த துந்துபியானது இங்க வந்து விழுந்தது. சரி, துந்துபின்னு ஒரு எருமை, அது வாலிகிட்ட வந்து போர் கூட்டுது. அவன் ஒரு குத்து விட்டா அதை வந்து இங்கே விழுந்தது. இங்கே முனி ஆசிரம, அதாவது இவருடைய ஆசிரமத்தில், மதங்க முனியுடைய ஆசிரமத்தில் மதங்க முனி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணோடனே ஒரு எருமை மாடு வந்து இங்கே விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னு பார்க்கிறார். பார்த்தால் மலைக்கு அந்த பக்கத்திலேருந்து அவன் வாலி எட்டி பார்த்தானான். ஓ, வாலியுடைய ஒரு தொந்தரவு தாங்க முடியல, இது நம்ம ஆசிரம சன்னிவேசத்தில் தாங்க முடியல, இனிமேல் வாலி இங்கே அட்டகாசம் பண்ணான்னா அவருடைய தலை சுக்குநூறாக வெடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுட்டார். இதை வாலிகிட்ட வேண்டியவாள் நாலு பேர் போய் அங்கே சொல்லிட்டார். இதை சுக்ரீவனுக்கு வேண்டியவாள் ராத்திரியோடு ராத்திரி அதை சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டார். அப்படி இந்த விஷயத்த சொல்கிறார். இந்த விஷயத்த சொன்ன உடனே ராமன் சொல்கிறார், சங்கல்பம் அப்பிரதிகிதமான சங்கல்பம் பண்ணுறாராம், அவ்வளவு தானே, நீ உன் மேலே தப்பு இல்லை, ராம நீ பண்ணது ரைட்டு தான், உன்னுடைய மனைவியும் ஆயிடுச்சுட்டு போய் உன்னை பலாத்காரமாக பண்ணிட்டு உன்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாலும் இல்லையோ, அதனால் உன் மேலே தப்பு இல்லை, கண்டிப்பாக அந்த ராஜ்யத்தை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ராமன் சத்தியசங்கல்பம் பண்ணுறார். விபீஷன் சுக்ரீவனுக்கும் ஒன்றுமே தோணல, தலையை குனிஞ்சுட்டே உட்காந்துருக்கான், நம்பிக்கை ஏற்படலை, திருட விசுவாசம் இல்லை. ஏதோ பாவம் நம்ம பேரில் இருக்க பிரீத்தினால ஏதோ சொல்கிறார், அத்தியந்த பிரீத்தி இருக்குது நம்ம பேரில், அதனால ஏதோ சொல்கிறார் அப்படின்னு உட்காந்துருக்கார். என்னப்பா நான் சொல்கிறேன், நீ காது கொடுத்து கேட்காம இருக்கியே, எப்பேற்பட்ட விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி விஷயம் அது, நான் கண்டிப்பாக உனக்கு நல்லதையே பண்ணுவேன், உனக்கு நான் வந்து வாங்கி கொடுப்பேன்றான். வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்ணுறாரா, சாட்சியாதாகவே சுக்ரீவனுக்கு வரத்துனால நம்பிக்கை வரணும்ன்ற அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சொல்லணும், இல்லை வாலியுடைய ஒரு குத்துக்கு இந்த எருமை மாடு இங்கே வந்து விழுந்தது, அவ்வளவு தானே அப்படின்னு தன்னோட கால் கட்ட வரதுனால ஒரு எத்து எத்தனாராம். அந்த எருமை மாடு என்னாச்சான், துந்துபி எங்கே போய் விழுந்தது, எந்த லோகத்தில் போய் விழுந்ததுன்னே தெரியலையா, எங்கேயோ ஒரு லோகத்தில் போய் விழுந்துதான் அந்த துந்துபி. சரி, இப்போவா திருட விசுவாசம் வந்துதானா, அப்பையும் திருட விசுவாசம் ஏற்படவே இல்லையா. ஏன் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்கிறானா, அன்னைக்கு வாலி அடிக்கும்போது அது நல்ல பெருசாக இருந்தது, இன்னைக்கு எலும்பெல்லாம் போய் வெறும் கொஞ்சம் எலும்பெல்லாம் கூட அரிச்சு போய் சாதாரணமாக இருக்கு இந்த துந்துபி, அதனால நீங்கள் எட்டி உதச்சிட்டீங்கோ அப்படின்னு. சரி, மறுபடியும் திருட விசுவாசத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன், நன்னா பார்த்துக்குங்கோ, எம்பெருமான் எத்தனை முறை செயல்படுறான் பாருங்க இல்லையா, உனக்கு திருட விசுவாசம் இல்லைன்னு அவன் போயிடல, அவனை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் தன்வசப்படுத்திக்கிறான் பெருமாள், இதை தான் பண்ணுவான் நம்ம விஷயத்துலையும். மறு நாமும் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறா, எப்படி அப்படின்னா, நாம வேணா பெருமாள் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போகலாம், கப்பல் இருக்கு இல்லையா. சரின்ன உடனே மறுபடியும் திருட விசுவாசத்துக்கு பெருமாள் எந்த அளவுக்கு இருப்பான்றதுக்கு ஒரே ஒரு சின்ன திருஷ்டாந்தம், கப்பல் இருக்கு, கப்பல் ஹார்பர்ல நின்று இருக்கு, கப்பல் ஹார்பர்ல நிற்கிறப்போ அதில் ஏகப்பட்ட அரிசி மூட்டைகள் இருக்கும், அந்த அரிசி மூட்டைகள்லாம் ஓட்டையாக இருக்கும், அப்படி இருக்கிறப்போ அங்கே ஏகப்பட்ட காக்கா இருக்கும், எல்லாம் அந்த அரிசி மூட்டை வழியாக ஓட்டையாக இருக்கிறப்போ அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டுருக்கும்,
அரிசியெல்லாம் சாப்பிட்றப்போ அந்த அரிசி சாப்பிட்ற ஒரு சந்தோஷத்தினால அதுக்கு வந்து கப்பல் கலமந்து அவைகளுக்கு தெரியாது. கப்பல் ரொம்ப தூரம் போயிடுச்சு, ரொம்ப தூரம் போனாலும் கப்பல் போன உடனே கிளம்புறது, ஐயோ கப்பல் கிளம்பிடுச்சே அப்படின்னு காகங்கள்லாம் தான் இருப்பிடத்துக்கு போகிறதான். இருப்பிடத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் சுற்றி ஜலந்தான் இருக்குது, எல்லாம் போகிறது போய் போய் பார்க்கறது சுற்றி ஜலமாக இருக்குது. சரி எங்கேயும் வழியே தெரியல, அந்த இருப்பிடமே தெரியல, திரும்பி எங்கே வருது மொத்தம் சேர்ந்து அப்படின்னா மறுபடியும் கப்பல் எடுத்து தான் வருதான். அந்த மாதிரி நாமளும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே வேணால் போகலாம், வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா, கடைசியில் நாம் எங்கே வருவோம், கடவுள் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு தான் வந்து ஆகணும். எங்கேயோ பெருமாள் நம்ம பேர் நமக்கு திட விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், அவர் நம்ம விசுவாசம் இல்லை அப்படின்னு வேஷம் போட்டுட்டு போகலாம், வெளி வேஷம் போடலாம், ஆனால் நமக்கு திட விசுவாசத்தை ஒரு நாள் பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லையா. திட விசுவாசத்தை ஏற்படுத்தி எத்தனையோ பெரியவாள் இல்லைன்னு சொன்னவாள்லாம் திருப்பி இந்த வழிக்கு தான் வந்திருக்கா கடைசியில் இல்லையா. நாம் நிறைய லோகத்தை உதாரணமாக நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம், பெரிய பெரியவாள்லாம் இல்லையா, பெரிய பெரியவாள்லாம், அதுவும் இந்த சித்தாந்தங்கள்லாம் முனிவர்களே இப்படிலாம் இருந்திருக்கா இல்லையா. சாருவாக சித்தாந்தம்னு ஒரு சித்தாந்தம், அதில் சுக்கராச்சாரியர்கள் லோகாயத்த மதம் அது, சாட்சாத் முனிவரே முனிவருக்கு தோணாத விஷயங்கள் நாமளும் தோன்ற போகிறதா அவரே எழுதியிருக்கார் இதெல்லாம் இல்லையா. சிராதம் பண்ணுறீங்கோ, ஏன் சிராதம் பண்ணுறீங்கோ, இல்லை அப்பாவுக்கு பித்திருக்களுக்கு நாங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா ஒன்று பண்ணேன், உயிரோடு இருக்கக்கூடிய பிதாவை உங்கள் காத்து மொட்டை மாடியில் உட்கார வை, சிராதத்துக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் கீழே ஒருத்தனை உட்கார வச்சு சொல்லி அவனை சாதம் போடு, உங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க மொட்டை மாடியில் இருக்க அப்பாவுக்கு பசி ஆறிட்டான்னு கேளுன்னு கேட்குறாங்க. இது யார் கேட்குறாரு, ரிஷி கேட்குறாரு. ரிஷிகளுக்கே இந்த மாதிரியான துருப்புத்திலாம் ஏற்பட்டிருக்கு, இவாளுக்கு அவளுக்கெல்லாம் தோணி அதுலேருந்து மீண்டு வந்தவாள் அப்படிப்பட்டவாள் இல்லாமல் இவாள்லாம் பேசிட போறா இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீச்சர்கள்லாம் பேசிட போறா. அதனால திட விசுவாசம் நமக்கு ஏற்படுத்துவான் பெருமாள் எங்கே இருந்தாலும்னா. சரி மறுபடியும் சுக்ரீவனுக்கு திட விசுவாசம், நான் என்ன பண்ணணும்னா இந்த மரத்தை உங்களுடைய ஒரு பானத்தை எப்படி ஒரு பானத்தினால நீங்கள் துளையிட்டு காட்டுங்கன்றான் வால்மீகி சொல்றார். ஒரு பானத்தினால என்ன அப்படின்னு, ஏழு மரத்தையும் அவர் என்ன பண்றார், ஒரே பானத்தினால துளையிட்டு காட்டுறார். ஏழு மரத்தையும் ஒரே பானத்தினால துளையிட்ட உடனே விழுந்தாங்கால அப்படி விழுந்து வாலிய கொள்றதுக்கான ஒரு பராக்கிரமம் உங்களிடத்துல மட்டும்தான் இருக்குன்ற. சரி உங்களிடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சேவிச்ச உடனே திட விசுவாசம் வந்துடுத்து அவன் சரணாகதி பண்ணிக்கிறான். எப்படி, சுக்ரீவ சக்கியத்திலேருந்து சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி பண்ணிட்டான். எம்பெருமான காட்டிலும் வேற ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அண்ணன் தான் கம்பர் சொல்லும்போது, குகனோடு ஐவரானும் பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானும் சொன்னான் இல்லையா. அப்படி அப்போ பெருமாள் அவனை தன் பக்கம் சேர்த்துட்டார். எப்போ சேர்த்துக்கிறார் பெருமாள், திட விசுவாசம் ஏற்பட்ட உடனே சேர்த்துக்கிறார். அறுபரியந்தம் அவன் யாரோ நாம யாரோ தான், திட விசுவாசம் ஏற்பட்டது பாருங்கோ அடுத்த க்ஷணம் அவன் பெருமாளோடு சேர்ந்துட்டான். பெருமாளோடு சேர்ந்த உடனே பெருமாள் சொல்கிறார், போய் வாலியை கூப்பிடு, வருத்து சண்டை கூப்பிடு வாலியன்னொடனே போய் கூப்பிடுறான். முதல் நாள் பொருள் கூப்பிட்ட உடனே இவன் கிஷ்கிந்தைக்கு போகிறான், அங்கேருந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாராம். துரத்தி அனுப்பிச்சுடனே இவன் ரிஷியம்பத்துக்கு ஓடி வந்துடுறான். இவன் பார்க்குற ராம லக்ஷ்மணனும், நீங்கள் சொன்னீங்கோ அதனால் நான் போனேன், நீங்கள் நான் அடிபட்டது தான் மிச்சம், இப்படி பண்ணிட்டேறேன் இல்லை, உங்கள் ரெண்டு பேருடைய உரிமை ஒத்துமை எனக்கு தெரியல, மறுபடியும் நீங்கள் பண்ணுங்க. இதுவும் அற்புதமான விஷயம் வால்மீகி ராமாயணத்தில் வரும். என்ன பண்ணுறாரா ராமன், இது ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணார், சத்தியசங்கல்பனுக்கு வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியாமையா இருக்கும், ஏன் இந்த நிகழ்ச்சி வந்தது அப்படின்னா, லக்ஷ்மணனிடத்துல அவனுக்கு ஒரு மரியாதைன்றதே இல்லவே இல்லை. சுக்ரீவனுக்கு எப்பவுமே பெருமாளுக்கு நாம மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ பாகவதாளுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். இதை நமக்கு வால்மீகி காண்பிக்கிறார் இந்த இடத்துல. இங்கிருந்து லக்ஷ்மணன் என்ன பண்ணாரா, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலை, அந்த பூலால ஒரு மாலையை தொடுத்து அவனுக்கு சுக்ரீவனுக்கு சமர்ப்பிப்பா அந்த மாலையன்னார். ஏன் அப்படின்னா, சுக்ரீவன் மாலையை இப்படி வாங்கிக்க முடியாது, இப்படி தானே வாங்கிக்கணும், லக்ஷ்மணன் முன்னாடி குனிஞ்சு தானே வாங்கிக்கணும், அந்த அபச்சாரப்பட்ட அபச்சாரத்துக்கு பிராயசித்தமாக லக்ஷ்மணன் முன்னாடி அவன் குனிஞ்சு மாலையை வாங்கிக்கிறான். இதை ராமன் ஏற்படுத்துறான். ஏன் அப்படின்னா, அவனுக்காக அவன் ஆசனம் கூட போடலையா. லக்ஷ்மணனையும் ராமனையும் சேர்த்தே தான் ராமாயணத்தில் எங்கே வேணாலும் பார்த்துருக்கோம். விஸ்வாமித்திரர்லேருந்து ஆரம்பிச்சு ஆயிட்டு வந்தாரோ இல்லையோ ரெண்டு குழந்தைய, அதுலேருந்து ஆரம்பிச்சு பாருங்கோ, இமவு குமாரவு பத்ரம் தே, ஜனகன் என்ன சொன்னான், சேர்த்தே சொன்னான், இமவு குமாரவு பத்ரம் தே இல்லையா, சேர்த்து தான் பேசணும்.
குகன் என்ன சொன்னா, ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இங்க ரிஷிகள்லாம் எப்படி பண்ணா, ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சேவிச்சார் மொத்த பேருமே. ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், அதுவும் சாதாரணமா ரிஷிகுமாரோ பிரயாசமேன், ரிஷிகுமாரால் ரெண்டு பேரும் நான் அழைச்சிட்டு போறேன்ற. அப்படி பெருமாளையும் பிராட்டியும் பெருமாளையும் லக்ஷ்மணனையும் சேர்த்தே தான் அவள் எல்லாம் பார்த்திருக்கா. ஆனால் சுக்ரீவன் என்ன பண்ணா, பெருமாளை வசத்தியா வச்சுட்டு பாகவதனை ஒரு ஒருபடி கீழே வச்சதுனால பாகவதன் கிட்ட பட்ட அபச்சாரத்தை பெருமாள் அந்த இடத்த தீர்த்து வைக்கிறார். உடனே அவன் என்ன பண்றான், குனிஞ்சு மாலையை வாங்கிக்கிறான். அடுத்த நாள் போர் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. போர் மறுபடியும் ஆரம்பிச்சோடனே சண்டை நடக்கிறது. ஒரே ஒரு பானம், அந்த ஒரு பானத்தினால ராமனுக்கு ஒரு பானம்ன்றது இந்த இடத்துல தான் தெரியுது. தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரோ இல்லையோ, ஒக்க பானமும் ஒக்க மாட்டமும் ஒக்க பத்தினின்னு. அந்த மாதிரி ஒரே ஒரு பானம் அப்படின்னால் ராம வாலி வதத்துல தான் தெரியுது ராமனு. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே ராமன் அம்பு எய்வானா, அந்த அம்பு மறுபடியும் அவனுடைய அம்புரா துணிக்கு வந்துடுமா. ராமனுக்கும் அர்ஜுனனுக்கும் வித்தியாசம் இதுதான், அர்ஜுனனுடைய அம்புரா துணையில நிறைய அம்புகள் இருக்கும், ஆனால் ராமனுக்கு ஒரே ஒரு அம்புதான். ஒன்னே தான் போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி ராமன் இடத்துல வந்துட்டே இருக்கும், ஆனால் தான் ஒரு வில் அப்படின்னா. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது எப்படின்னா, ஒரே பானத்தினால சாச்சுட்டார். அவன் பார்க்கிறான், ரொம்ப விதவிதமாக வர்ணிக்கிற வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த வாலி வதத்தை. ராமாயணத்தை பத்தி தப்பு சொல்றவா எல்லாருக்கும் ஒரே ஒரு விதவிதமா பதில் சொல்லி அவ வாயை மூடி வச்சு மூட பண்ணிடுறான் வியாக்கியான கர்த்தாக்கள். நாம பட்டிமன்றம் போட்டு வாலி வதத்துல ராமன் பண்ணது சரியா தப்பான்னா நம்மளால கேட்டு இருக்கோம் இன்னி பர்யந்தம். ஆனால் அது எல்லாத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ராமாயணம் எல்லாத்துலயும் பதில் சொல்லிட்டான். ஆழ்வார்கள் ஆரம்பிச்சு பெரியவாள் எல்லாருமே அந்த ஒரு அம்புனால வாலிய கீழே தள்ளிவிட்டார். பார்க்கிறான், தெற்கு திசையை நோக்கி பெருமாள் புறப்பட்டார். அவன் விழுந்துட்டான், அதனால தான் தெற்கு திசையை நோக்கி படுத்துக்கூடாதுன்றான். விழுந்துட்டான், அவன் கீழே விழுந்துட்டான். யார்னா நம்மளை அடிச்சதுன்னு நினைக்கிறான். ஏன்னா தாரை சொல்லியிருக்கா அவகிட்ட, இன்னைக்கு நீ போகாதே சகுனம் சரியில்லை, நேத்தோட விட்டுருக்கலாமோ இல்லையே, மறுபடியும் இன்னைக்கு வரான்னா ஏதோ சூக்மமான விஷயங்கள் அதில் இருக்கு. யாரோ பெருமாள் அந்த சதிருஷமாக ரெண்டு பேர் அவ கூட இருக்கிற வா சுக்ரீவன் கூட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால வேண்டாம் நீ போகாதேன். யாருன்னு சொல்கிற நீ, வாலி சொல்லிட்டு வரான் தாரகிட்ட. யாரை பற்றி நீ பேசுகிற நீ, தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் ராமலக்ஷ்மணாலா ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அதர்மமான விஷயங்கள்ல என்னைக்குமே பிரவர்த்திக்க மாட்டான் அவன். அப்பேற்பட்டவன் என்ன வதம் பண்ணுவானா? அப்பேற்பட்டவன் வதம் பண்றதா இருந்தா கூட யுத்த காலத்துல நான் அவனை பார்த்தேன்னா அவன் நான் சேவிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். யார ராமனை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும்னு வாலி ராமன தாரகிட்ட சொல்லிட்டு வரான். அப்பேற்பட்டவன் கீழே விழுந்து பார்க்கிறான், அம்புல வந்து ராம் அப்படின்னு போட்டிருக்கு. ராம்னு போட்ட உடனே இவன் இது பர்யந்தம் பண்ண பாவம் எல்லாம் அந்த க்ஷணம் போயிடுச்சு இல்லையா, எல்லாமே போயிடுச்சு. ஸ்தோத்திரம் பண்றான் மற்ற ராமாயணங்கள்லாம் என்ன வேணா கேள்வி பதிலா இருக்கலாம், ஆனால் வால்மீகி ராமாயண பிரகாரம் பார்த்தால் இது பூர்த்தியாகவே ராம ஸ்தோத்திரமே தான். இது அத்தியந்தம் ராம ஸ்தோத்திரம். இது இவள் பார்க்கிறான், இவன் ராம் அப்படின்னு பார்த்த உடனே இவன் ராமனுடைய ஸ்மரணம் பூர்த்தியாகவே வருது. கம்பன் அழகா வர்ணிக்கிறார், மும்மைசார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை அப்படின்றார் இல்லையா. நம்மையே செம்மையே நன்மை பயக்கும் ராமா என்னும் நாமத்தைன்றார். அதுவும் அந்த பாசுரம் மறந்து போச்சு இல்லையா, அற்புதமான அது இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாகும் ராமா செம்மை சேர் நாமம் தன்னில் கண்களில் தெரிய கண்டான்றார். இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாக இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு போறதுக்கு மருந்தா இருக்கக்கூடிய அந்த ராமன்ற அந்த திருநாமத்தை செம்மை சேர் நாமம் தன்னை இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ராம நாமத்தை இவன் கண்களில் அறிய கண்டான். இந்த கண்ணால பார்த்தானா, பார்த்த உடனே எப்படிப்பட்ட நாமம் அது, மும்மைசார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இருக்கக்கூடிய எல்லா உலகத்துக்கும் மூலமான ஒரு மந்திரம் இருக்கும்னா அது ராமா அப்படின்ற ஒரு மந்திரம் தான். அப்பேற்பட்ட மந்திரத்தை பார்த்தானா, பார்த்த உடனே ஏ ராம் அப்படின்னு ராம்ன உடனே கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கணும் இல்லையா. சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லிட்டு இந்த விஷயத்துல அந்திம ஸ்மிருதி பெருமாளுக்கு அந்திம ஸ்மிருதியில அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம்னு வராக புராணத்தில் சொல்றார் பெருமாள். வராக பெருமாள் கடைசி காலத்தில் நமக்கு வந்து ஸ்மரணம் போயிடும், ஞாபக சக்தியே இருக்காது. அதுவும் இவர் ஆழ்வார் சொல்றார், கடைசி காலத்தில் நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாளாம்,
என்ன சொத்து வச்சிருக்கே என்ன சொத்து வச்சிருக்கேன்னு கேட்பாளாம். நமக்கு எதுவுமே சொல்ல தெரியாதான், தலைமாட்டுக்கு அடியிலேயே தான் சொத்து பத்திரங்கள்லாம் இருக்குமா, ஆனாலும் அதை எடுத்து கொடுக்கணும்னு கூட நமக்கு தோணாதான். அந்த மாதிரி ஸ்மிருதியே நமக்கு இருக்காதான். அந்த மாதிரி ஸ்மிருதி இல்லாத சமயத்துல கூட பெருமாள் என்ன சொல்றார், அந்த மாதிரி சமயத்துல கூட நான் அவனை ரட்சிக்கிறேன், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தியும், அந்த மாதிரி சமயத்துல கூட நான் ரட்சிக்கிறேன்னு பெருமாள் சொல்றார். அப்படி ராம் எந்த அந்திம ஸ்மரணத்துல கூப்பிடுறாங்க ராமா அப்படி கூப்பிட்ட உடனே இவன் ராம ஸ்தோத்திரம் பண்றான். எப்பேற்பட்ட ராம ஸ்தோத்திரம், கேள்வி பதிலா உலகத்துக்கு காமிக்கிறான் ராமன் மேல தப்பு இல்லை அப்படின்றத நன்னா புரிய வைக்கிறான். நமக்கு ராமாயணத்தை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சிக்காதவாள் ராமன் பேர்ல தப்பு சொல்லலாம், ஆனால் ராமாயணத்தை எல்லா ராமாயணத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தால் ராமன் மேல தப்பு சொல்லவே முடியாது 1% கூட. இவன் என்ன பண்றான், வாலி ராமனை பார்த்து கேள்விகள் கேட்கிறான். அதுவும் பராங்முகவதன் கிருத்வா ஒன்னு ஒண்ணும் கேட்கிறான், வரிசையா ஒன்னு ஒன்னும் சொல்றான். முதல் கேள்வி, ஏன் என்ன கொன்ன, நீ கொல்றதுக்கு ஏத்தவன் நான் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, நீ கொல்ல வேண்டிய தேசமும் இது இல்லை, உன்னுடைய தேசத்துல நான் வந்து எந்த அமகலமும் பண்ணல, இது என்னுடைய ராஜ்யம், என் ராஜ்யத்துல வந்து நீ என்னை எப்படி கொல்லுவேன். மூணாவது, நான் முறை தவறிட்டேன்னு சொல்றியா, நான் முறை தவறிட்டேன்னு நாங்க பிராணிகள், நாங்க எப்படி வேணா இருப்போம், எங்களுக்குள்ள இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்ற பேதம்லாம் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி என்ன கொன்ன. நாலாவது, ராஜ்யத்துக்கு அதிபதி நீ கிடையாது, நீ ஒண்ணுமே இல்லாமல் தெருவில் சுத்தின் இருக்கிறவன் நீ, நான் ஒரு ராஜா, அதே மாதிரி இப்பத்திக்கு பரதன் ஒரு ராஜா, நீ சாதாரணமா இருக்கிறவன் தானே, நீ எப்படி என்ன கொல்ல முடியும். நாலு, அஞ்சாவது, பராங்முக வதம் கிருத்துவான், ஏன் மறைஞ்சிருந்து என்ன கொன்ன, என்ன கொன்னையோ இல்லையோ வாஸ்துவம், ஏன் மறைஞ்சிருந்து என்ன கொன்ன, நேரடியா வந்து சண்டைக்கு வந்திருக்க வேண்டியதானே, நீ எப்படி மறைஞ்சிருந்து கொண்டுவா. அதுவும் கம்பன் சொல்றான், தூயவன் பரதன் முன் பிறந்தாயேன்னு சொல்றான். எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி பரதன், அப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கு பரதனுக்கு முன்னாடி போய் நீ பிறந்தாயேன்றான். அதுவும் எப்படிப்பட்டவன், உன்னத்துக்குமே உதவாது நீ பிறந்திருக்கியே, எப்பேற்பட்டவன் பரதன், இதெல்லாம் கேட்டு அமைதியாவே இருக்கிறான். ஆனால்தான் அதோஷ வித்தனன், பிரத்தியார் பேசும்பொழுது தன்னிடத்துல தோஷம் இருக்கோ இல்லையோ அப்படின்றத ஆலோசிச்சு நாம பேசணும். அவன் பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு போடக்கூடாது போய் கிளம்பி, என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாருறான்னு சொல்லி, அவன் என்ன பூர்த்தியா பேசுறான் அதுல ஆலோசிச்சுட்டு, நம்ம பேர்ல தோஷம் இல்லைன்னா நாமும் அதுக்கு பிரதிவாதம் பண்ணணும், தோஷம் இருந்தால் மன்னிச்சுடுவா தப்புதான் அப்படின்னு சொன்னோம். இது பெரியவாளுடைய ஒரு சுபாவம். ராமன் அமைதியா இருக்கார், ஆலோசனை பண்ற, என்னை ஏன் கொன்ன, முதல் கேள்வி. சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு, உன்னை நான் கொன்னேன், சரி எப்படி நீ என்னை கொல்லலாம், உன்னை இது உன்னுடைய தேசம் இல்லையே நீ எப்படி என்னை கொன்ன, நீ கொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமையலையே, என்னை நீ எதுக்கு கொல்லலாம், நீ ஒரு காட்டில் வேட்டையாட வந்திருக்க, என்னை எப்படி கொல்லலாம், வேட்டையாடினா உனக்கு உதவுற பிராணி நான் இல்லையே, குரங்க போய் யாராவது வேட்டையாடுவாளா, உனக்கு உதவுற பிராணி நான் இல்லையே, என்னை ஏன் வேட்டையாடினேன். ரெண்டாவது கேள்வி, அதுக்கு பதில், நான் உன்னை வேட்டையாடலை, காட்டில் வேட்டையாடுறதுக்காக நான் வரல இங்கே, ஆசமுத்திர க்ஷிதிஷானம்னு காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்கிறான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளர், எங்கள் அப்பா தசரதன், 10 திக்கிலையும் ரதம் செல்லும், அதே மாதிரி எங்கள் அப்பா ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துருக்கார், அதாவது தேசத்தை பரதனுக்கும் வனத்தை எனக்கும் பிரித்து கொடுத்துருக்கா, அதனால் இப்போ நான் வனத்துக்கு ராஜா நான் தான், அதனால் இந்த வனமும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஆகையினால உன்னை நான் கொன்னேன், சரி என்னை கொன்றதுக்கான காரணம் என்ன, என்ன காரணம் சொல்ல போகிற, அவனுடைய மனைவியை நான் அபகரிச்சுட்டேன்னு சொல்லிட்டான், நாங்கள் ரெண்டு பேரும் பிராணிகள், எங்ககிட்ட எப்படி நீ பார்க்கலாம் இதே, இது மூணாவது கேள்வி. நீ பிராணி மிருகம் போல இருக்க மிருகம், உனக்கு அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ கேட்கற பத்தியா, அப்பவே நீ வந்து மாயா மிருகம், நீ மிருகம் மாதிரி வேஷம் போட்டு இருக்க மிருகம், நீ மிருகம் இல்லை, மிருகமா இருந்தா நீ இந்த கேள்வியெல்லாம் எனக்கு நீ கேட்க மாட்டேன், அப்ப நீ இதெல்லாம் கேட்டியோ இல்லையோ என்ன, அப்ப நீ மிருகம் கிடையாது இல்லையா. அதுவும் சூக்ம குண தத்துவஜான் ராமனை பத்தி இந்த இடத்துல இப்பேற்பட்ட தத்துவமான விஷயங்களை போதிக்கிறார். நீ எப்படி என்ன கொல்லலான்னு கேட்டதுக்கு பதில், சுக்ரீவனுடைய மனைவியை நீ அபகரிச்சுட்ட, பலவந்தப்படுத்தி வச்சிருக்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு
தன்னுடைய வயசுல இருக்கக்கூடிய சபத்னி மாதா, ஜேஷ்ட பத்னி, குரு பத்னி, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய மாமியார், இவாளையெல்லாம் யாரு காம வசப்பட்டு கொண்டு பத்னி ஸ்தானத்துல வச்சிருக்கிறாளோ? ஏன் சபத்னி மாதான்னு சொன்னான்னா, சபத்னி மாதான்னா அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி. அந்த காலத்துலாம் அப்பா பெரியவரா இருப்பார், பையனும் முதல் மனைவிக்கு பறந்திருப்பான். திடீர்னு பெரிய மனைவி போயிட்டாங்கன்னா சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவார் அப்பா. அந்த பெரிய பையனுக்கு சின்ன பொண்ணை காட்டிலும் ஏகப்பட்ட வயசு இருக்கும். காம வசப்பட்டு கொண்டு மாதா ஸ்தானத்துல இருக்கிறவளை யாராவது வைத்து பத்னி ஸ்தானத்துல வச்சுட்டா அவளுக்கெல்லாம் யார் யாரு? சபத்னி மாதா, தன்னுடைய ஜேஷ்ட பத்னி, குரு பத்னி, அதே மாதிரி ராஜ பத்னி, அப்புறம் சகோதரி, தன்னுடைய பத்னி மாதா, பத்னி மாதானா மாமியார், இவாளையெல்லாம் யார் காம வசப்பட்டு கொண்டு தன்னுடைய பத்னி ஸ்தானத்துல வச்சிருந்தாள், அவளுக்கு தஸ்ய தண்டோ வத ஸ்மிருதே ஸ்மரே, அவளுக்கு வதம் மட்டும்தான் தண்டனை. இது பண்ணானா பண்ணலையா இதெல்லாம் பேசிட்டு இருக்கூடாது. 15 நாள் ரிமாண்ட்லாம் போடக்கூடாது. 6 மாசம் கேஸ் அர்ஜென்ட்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த க்ஷணம் அவனுக்கு வதம் தான். தஸ்ய தண்டோ வத ஸ்மரேத், பெரிவால் மனுஸ்மிருதியில் சொல்லிட்டு போயிட்டார், நான் அந்த காரியத்தை வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு நான் வதம் பண்ண ராமன் சொல்றேன். நீ உன்னுடைய தம்பியுடைய மனைவியை பலவந்தப்படுத்தி வச்சுருக்க, தன்னுடைய தம்பியுடைய மனைவியை ருமைய பலவந்தப்படுத்தி வச்சுருக்க, அப்படின்னால உனக்கு வதம் மட்டுமே தண்டனை. சரி வாஸ்துவம், வதம் மட்டும்தான் தண்டனை, சாஸ்திர பிரகாரம் இருக்க முடிச்சுட்டான். சரி பராங்முக வதம் கிருத்வா, என்னையே நீ மறைஞ்சிருந்து கொன்ன, அதுக்கு பதில் சொல்லு. மறைஞ்சிருந்து நீ என்னை கொல்லக்கூடாது, க்ஷத்திரிய தர்மம் இதுவா? ஒருத்தனை மறைஞ்சிருந்து கொல்றதும் அவன் முதுகுல அம்பு எய்யறதுமா க்ஷத்திரிய தர்மம்? நீ எப்படி க்ஷத்திரியனா பிறந்துட்டு இதைதான் உனக்கு வசிஷ்டர் கத்து கொடுத்தாரா? நீ எப்படி பண்ண அப்படின்னு ராமன் சொல்றார். அழகான விஷயங்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் விதவிதமா வியாக்கியானம் பண்றார். வால்மீகி சொல்றார், பிரஜானாஞ்சகிதே ரதஹா, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, பிரஜைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் உன்னை மறைஞ்சிருந்து கொன்னேன். என்ன புரியல எனக்கு? நான் பதில் சொல்றேன் கேளு. உன்கிட்ட இருக்கக்கூடிய சேனைகள் எல்லாரும் நான் உன்னை நேரடியாக வந்து நான் உன்னை சண்டை கூட்டிருந்தேன்னா நீ வந்திருக்க மாட்டேன் என்கிட்ட. நீ என்ன பண்ணியிருப்ப? உன்னுடைய சேனைகள்லாம் முதல்ல அமைச்சிருப்ப, உன்னுடைய சேனைகள், படத்தளபதி, மந்திரிமார்கள், ஒவ்வொருத்தராக அமைச்சிருப்ப, அவளையெல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து நான் கொல்லணும். தண்டகாரண்யத்தில் 14,000 ராட்சசரால் நான் கொன்னேன். ஏன்? அவள்லாம் என் எதிரிகள், அதனால நான் கொன்னேன். இந்த வானரர்கள் இருக்காள் தேவை, உன்னோட சேனைகள், இவாள்லாம் என் எதிரிகள், இவாள்லாம் என்னுடைய ராம கைங்கரியத்துக்காக பிறந்தவாள் இவாள்லாம். அவளை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ராம கைங்கரியத்துக்காக பிறந்தவாள் நான் எப்படி கொல்ல முடியும்? அதனால அவளை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. தேவைகி வானரத்தும் உபாகத்தேகின்னு ஆரம்பத்தே சொல்லியாச்சே, தேவர்கள் தான் வானரர்களா இங்க வந்திருக்கான். 33 கோடி தேவர்களும் வானரால வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய கைங்கரியத்துக்காகவும் என்னுடைய அவதாரத்தை நிறைவேற்றுறதுக்காகவும் வந்தவாளை நானே எப்படி கொல்ல முடியும் இல்லையா? அதனால பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹான், அப்ப என்ன மட்டும் நீ எப்படி கொன்ன? நானும் தேவனா இல்லையா? சாட்சாத் இந்திரனே தான் வாலியா வந்திருக்கானா? உன்னுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம். நீ எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேன், ராவணனுக்கு தான் ஒத்தாசை பண்ணுவேன். ஒருவேளை சுக்ரீவன் நானும் சேர்ந்து இருந்து உன்னை கொல்லாம விட்டோன்னா ராவண யுத்தத்துல நீ சப்பல புத்திகாரன், நீ என்னக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேன், நீ ராவணனுக்கு தான் ஒத்தாசை பண்ணு. சரி, இன்னொரு ராமாயணத்துல இப்படி இருக்கு, ஒருவேளை ராமன் போய் சண்டைக்கு அழிச்சிருந்தான்னா ராமன் மேல அவனுக்கு அத்தியந்த பக்தி. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? நேரடியா வந்து ராமன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டு இருப்பான். ராமா உன்னை சேவிக்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன ராவணன் சீத்தையா மீட்டு தரேன், நீ என் அரண்மனையிலேயே இரு, உனக்கு எந்த விதமான கட்டமும் இல்லாமல் 14 ஆண்டுகளும் நானே பார்த்துக்கிறேன்னு நேரடியாக ராமனை சேவிச்சுட்டு இருப்பான். மொத்தமாகவே வந்து சரணாகதி பண்ணிட்டு இருப்பான். அப்படி சரணாகதி பண்ணிட்டான்னா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சுக்ரீவனுக்கு சொன்ன வாக்கு என்ன இருது? உன் ராஜ்யத்தை உனக்கு ஒப்படைக்கிறேன், வாலியை வதம் பண்றேன் அப்படின்னு சொன்ன வாக்கு தசரதனுடைய மைந்தன் வாக்கு தவறிட்டான்னு ஆயிடுமே. அதனால ரெண்டு விஷயம் ராமன் இங்க பார்க்கிறார். சுவாக்கிய பரிபாலனத்துக்காக, தன்னுடைய வாக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக வாலிய மறைஞ்சிருந்து வதம் பண்ணார். இன்னொன்னு, பிரஜைகளுக்கு 33 கோடி தேவர்களுக்கும் ஹிதத்தை கொடுக்கறதுக்காக வாலிய மறைஞ்சிருந்து வதம் பண்ணார். கேட்ட உடனே வாலி
அப்படியே ராமா உன்னை தவிர தெய்வம் வேற யாருமே இல்லைன்னு பிரார்த்திச்சுண்டு இதையெல்லாம் நான் வந்து கேட்கணும்னு கேட்கலன்னு ஸ்தோத்திரம் பண்றான். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம், இதெல்லாம் நான் கேட்கணும்னு கேட்கல, இதெல்லாம் நான் பண்ணிட்டு சரணாகதி உங்ககிட்ட பார்த்த உடனே ஓன்னு அழறா சுக்ரீவன். இப்பேற்பட்ட அண்ணாவை நாம இழந்துட்டுமே. சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்றான், நடக்குமா இந்த மாதிரி பண்ணலாமா ராமா? எங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்க வேண்டாமா? இப்படி எங்க அண்ணனை சாகடிச்சுட்டியே, இது நியாயமா? எங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் பேசி கூட்டு, அவனையும் கூட்டு வச்சுட்டு என்னையும் கூட்டு வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருக்க வேண்டாமா? அவன் ராஜாவா இருந்துகிட்டோம், நான் மந்திரியா இருந்திருப்பனே, அதை விட்டுட்டு எங்க ரெண்டு பேரை விட்டு அவனை கொண்டுட்டியே அப்படின்னு கொண்டுட்டியேன்னு உடனே, இதுதான் சரணாகத தர்மம் இல்லையா, இதுதான் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தியந்தமான பிரீத்தியில சொல்லக்கூடிய வார்த்தைகளே தான் இல்லையா? அதுவும் பிரேதமயவகி வரணியா, பிரீத்தியா இருக்கிறவனை தான் நம்ம ரொம்ப அனுகூலமா பேசுவோம். பிரீத்தி இல்லாதவர்களிடத்துல அனுகூலமா பேச முடியாது. ரெண்டு அப்பா, யார்கிட்ட பிரீத்தி அதிகமா இருக்கோ அவாதான் நம்ம பேச முடியும் இல்லையா? அப்பாவை போய் டேசி, எங்க அப்பாவை போய் நான் டே சீனிவாசன் கூப்பிட முடியாது, இனி பரிந்து கூட்டது இல்லை இல்லையா? எங்க அம்மாவா அனுதினமும் அப்படியே ஏ ரமணின் தான் கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் பிரீத்தி அதிகமா இருக்க? வாத்சல்யத்தினால ஏற்படுறது இல்லையா? இந்த வாத்சல்யம் அதிகமா இருக்கிறவதான் இந்த மாதிரி பெருமாளையே நிந்திக்கக்கூடிய, நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, பெருமாளையே நிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். ஏன் பிரீத்தி? அத மாதிரி சுக்ரீவன் பேசுறான், ஏ சுக்ரீவா இப்படி பேசாதேன்றான். வந்து உடனே தார ஓன் அழறான். தார வந்து தார கேட்கிறா ராமனை பார்த்து, என் முன்னாடி கை கட்டிண்டு நிக்கிற அளவுக்கு நீ இப்படி ஆயிட்டியேன்றான் இல்லையா? என் முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு, நான் அதுவும் வால்மீகி சொல்றார், நீனு சொல்ற அளவுக்கு என்னை இப்படி மாத்திட்டியே, நான் தேவரீர் தாங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பரம்பொருளே மகாவிஷ்ணுவேனு சொல்ல வேண்டியிருக்கிற சொல்ல வேண்டி இருக்க, என் முன்னாடி கை கட்டிண்டு ஒண்ணுமே பண்ண முடியாமடி, நீயா என் கணவனை கொன்னேன்னு நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியே ராமா, இப்படி கை கட்டி நிக்கிறியேன்னு தார சொல்றான். அப்போ வாலி சொல்றான், தாரே ராமன் மேல தப்பு இல்லை, சுக்ரீவனை பார்த்து சொல்றான், சுக்ரீவா ராஜ்யத்தை நன்னா ஆளு, அங்கதனை பார்த்துக்கோ, சகல விதத்திலையும் உனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு தாரை இருக்கா, தாரை உனக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாசை பண்ணுவோம், அவள் சூக்ம விஷயமான விஷயங்கள் எல்லாத்தையும் அடிக்கடி போதிப்போம், அதனால தாரை சொல்றத நீ கேளு ராமா. ஏன்னா சுக்ரீவன் சப்பல புத்திகாரன், அதனால சப்பல புத்தி இருந்து நாளைக்கு உனக்கு நிறைவேற்றின வாக்க அவன் நிறைவேறாம போயிட்டாலும் கூட ராமா அவன் மேல நீ கோபிச்சுக்க கூடாது, அவனுக்கு நீதான் நல்ல புத்தி சொல்லி நீ அவனை உன் கூடவே வச்சுக்கணும்னு வாலி சொல்லி தன்னுடைய ஆயுட்காலத்தை முடிச்சுக்கிறான் வாலி. அழகா ஒரு வியாக்கியான விஷயம் இருக்கு, லோகத்துல இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு பேசிட்டே போறாளேன்னு வாலி வதம் விஷயமாக நிறைய பேர் நிறைய குற்றம் ராமன் மேல சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவுதான் இப்போ மைக்கேல் அடியேன்னு சொன்ன மாதிரி பல இடத்துல சொன்னாலும் திருப்பி திருப்பி வாலி பண்ணதான் ரைட்டு, வாலி விஷயத்துல ராமன் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தாரு. இது அழகான ஒரு விஷயம், வாலியே பண்றதா பௌபூத்தி சொல்றான். பரதன் நந்தி கிராமத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், பௌபூத்தியோட வார்த்தை இது சம்பு ராமாயணத்துல வருது. ஆட்சி பண்றப்போ ஒரு அங்கதன் ஒரு அந்தணன் சரையு நதிக்கரையில போயிட்டு இருக்கான். சரையு நதிக்கரையில போனோடனே அவன் ஒரு கட்டு சாதம் எடுத்துட்டு போயிருக்கான். கட்டு சாதம் எடுத்துட்டு போனோடனே ஒரு கரையோரம் அந்த சாதத்தை வச்சுட்டு இவன் கீழே சரையு நதிக்கரையில் சந்தியாவந்தநாதிகள் பண்றதுக்கு போயிருக்கான். அப்போ ஒரு நாய் அங்க வந்துருச்சு, அந்த கட்டு சாதம் பூர்த்தியாக அந்த நாய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. உடனே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பசியோட இருக்க அந்தணன் அந்த கட்டு சாதத்தை சாப்பிடலான்னு போய் பார்த்தால் அங்க நாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லை. நாய் அங்க நின்று, எப்படி நீ இந்த காரியத்தை பண்ணுவ, அது என்னோடதான் இல்லையா, நீ எப்படி என்னை கேட்காம சாப்பிடலாம், அனாச்சியா இருந்தது, எனக்கும் பசிச்சது, நான் ஆதரவு கொடுத்தேன்னு சொன்ன. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை. இங்கேருந்து பரதன் அவருடைய அரசவைக்கு ரெண்டும் போறது, எது அந்தனனும் நாயும் போறது. பரதன் கிட்ட போய் கேட்கறதான், பரஸ்பரம் இருக்க விஷயத்துல அந்தனன் சொல்றான், அது என்னுடைய கட்டு சாதம், நாய் சாப்பிட்டு தண்ணி தன்னந்தனியா இருந்தது, நான் அந்தனனை பார்க்கல, எனக்கும் பசிச்சது, நாய்க்கும் அதுதான் ஆகாரம், அதுக்கும் பசி, எனக்கும் பசிச்சது, நான் பூர்த்தியா சாப்பிட்டேன். முதல் முதலா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பரதனால பார்க்க தெரியல, விஷயத்தை அந்த கேஸை வந்து தள்ளி வச்சுட்டான். பௌபூதி வியாக்கியானம் பண்றவா சொல்றா, தமிழ்ல வியாக்கியானம் பண்ணவா சொல்றா,
முதல் முதல் கேஸ் ஒத்தி வச்சது அவன் தான், பரதன் தான் இல்லையா? தீர்ப்பு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையா. 14 வருஷம் கழிச்சு ராமன் வராராம். ராமன் வந்த உடனே ஏதாவது ஏதாவது கேஸ் பாக்கி இருக்கான்னு கேட்ட உடனே சொல்றாங்க, சரி போய் அந்த அந்தனனை கூட்டிட்டு வான். உடனே அந்தனனை அழிச்சுட்டு வரத்துக்கு தேர் அனுப்புறாளாம். நேர தேர்ல வந்து அந்தனன் அரச வைக்கிறாங்களாம். இல்லை ஒருத்தனை காவலாளி அனுப்பிச்சு போய் நாயை கூட்டிட்டு வான்னு, நாயை கூட்டிட்டு வான்னு நாய் சொல்றான், ஓ அந்தனனுக்கு தேர் எனக்கு நீயா, போய் தேர்ல வந்தான். அவர் உடனே தேர்ல ஒரு படைத்தளபதியை வச்சு அனுப்புறாராம், ஓ அந்தனனை கூட்டிட்டு வரத்துக்கு மந்திரிகள்லாம் போவா, எனக்கு நீ தேர்ல படைத்தளபதி வரியா, போய் மந்திரி ஒருத்தர் போகணும். சரி மந்திரி தான் வரணும்னு, எல்லா மந்திரி காட்டில் வசதியான மந்திரி பரதன் என்ன பண்ணுறான், சுமந்திரர் நீரே போகணும். சுமந்திரர் போன உடனே நாய் சொல்கிறதான், எனக்கு யோக்கியத்தை இருக்குது, நான் வந்திருக்கேன் சுமந்திரன், நான் வா என்னோட வா, உமக்கு எந்த அளவில் யோக்கியத்தை இருக்குன்னு. இங்கேருந்து போனேரோ இல்லையோ, குழந்தை ஏதோ சொன்னால் நீர் கிளம்போ நான் தண்டக்காரனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வரலாமா? 60,000 வருஷம் தசரதனோட ஆட்சி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பரதனோடலாம் ஆட்சி பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் ராமனோட ஆட்சி பண்ண போகிற சமயத்தில் புத்தி வேண்டாம் உமக்கு, நீர் எப்படி வந்தேர், உமக்கு யோக்கியதே இல்லை போகணும். சரி இங்கேன்னு சுமந்திரர் போயிட்டான். சுமந்திரர் போன உடனே நேராக லக்ஷ்மணனுக்கு அனுப்புகிறார், லக்ஷ்மணன் நேராக வரா. லக்ஷ்மணன் நேராக வந்த உடனே லக்ஷ்மணனை பிரார்த்தனை, நான் யோக்கியன் தான் வான், நீயா யோக்கியன், ஏதோ பொம்மநாட்டி எத்தையோ சொன்னான்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போனியே, நீயா யோக்கியன், உனக்கு எப்படி யோக்கியதை இருக்கும், உனக்கு யோக்கியதை கிடையாது போ. சரி அப்புறம் பரதன் சொல்கிறானா, ஆஞ்சநேய சுவாமி அனுப்புகிறான். ஆஞ்சநேய சுவாமி அனுப்பிச்ச உடனே நேராக ஆஞ்சநேயன் வந்து பார்க்குறாரு, நான் யோக்கியம் என் கூட வாங்க, உனக்கு எப்படி யோக்கியதை இருக்கும், உனக்கு எங்கே யோக்கியதை இருக்குது, உன்னை என்ன சொன்னார் ராமர், லங்கையில் போய் சீதையை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னார், நீ எப்படி லங்கையை கொளுத்திட்டு வந்த, உனக்கும் யோக்கியதே கிடையாது போ. சரி அனுமாரம் வந்து எனக்கும் யோக்கியதை இல்லை, பரதனே போகிறான், பரதன் எனக்கு யோக்கியதை இருக்குண்ணா, உனக்கு எப்படிப்பா யோக்கியதை இருக்கும், உனக்கும் யோக்கியதே கிடையாது, ஏன் ஏதோ ராமன் 14 வருஷம் காட்டில் பாதரட்சையாக போட்டுன்னு போயிருப்பான், நீ அத்தையும் பிடிங்கின்னு வந்துட்ட, உனக்கு எப்படி யோக்கியது இருக்கும், ஆனால் உனக்கும் யோக்கியது கிடையாதுன்னு. சரி கடைசியில் ராமன் போகிறார், எப்படியும் நீ வந்து எனக்கும் யோக்கியதை இல்லைன்னு தான் சொல்ல போகிற, ஏதோ ஒரு காரணம் சொல்ல போகிற, எல்லா விதமான காரணத்தின் பேரில் எனக்கும் யோக்கியதை இல்லை, உனக்கும் நீ என்னையும் திருப்பி தான் அனுப்ப போகிறேன்னு. உடனே அந்த நாய் சொல்கிறதான், பவபூத்தி சொல்கிறான், எழுந்து நின்றுட்டு சேவிக்கிறோம், எழுந்து நின்றுட்டு சேவித்து வாலியாக மாறி அன்றைக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம், அந்த ஸ்தோத்திரத்தில் லோகத்தில் எல்லாரும் ஏற்றுண்டாலோ இல்லையோ தெரியல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் நீர்தான், இந்த அவதாரம் பூர்த்தியாக உமக்கு எந்த விதமான நீர் ஒரு தப்பு பண்ணேர் அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த இதில் அப்படின்னு சொல்லி வாலி மறுபடியும் ராமன் பேரில் தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் லோகத்துக்காக மறுபடியும் அவதாரம் பண்ணி வாலியின் மேல் ராமன் பேரில் இருக்க தப்பை போக்கடித்தான்னு சொல்லி பகவதி சொல்கிறான். இது கவி கல்பனை தான், இது நிச்சிதமாக ராமாயணத்தெல்லாம் மறுபடியும் வந்ததாக தெரியல, 14 வருஷம் கழிச்சு எங்கேயும் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு ராமன் பேரில் ஒரு ஜந்துக்கூட பிரீத்தி இருக்குன்னு பாருங்க, மற்ற எல்லார் பேர்லேயும் தோஷம் சொன்னது ராமன் அப்படின்னு வந்து நின்றுட்டார், யாராலையும் எதிரே ராவணனே என்ன பண்ணுறான், எதிரே வந்து நின்ற உடனே தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணமனா வேணும், கண்ணால் பார்த்துவிட்டால் ராமன் பேரில் இருக்க தோஷம் எல்லாம் அடுத்த க்ஷணம் போயிடும். ஏன் அப்பேற்பட்ட ஒரு வாலி வதத்தை முடிச்சுட்டு நாளைக்கு சீதையை தேடுறதுக்காக மேலே சுக்ரீவன் போக போகிறான். நாளைக்கு சுந்தரகாண்டம் காலத்தால் 10:30 வச்சுக்கலாம், 10:30 எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் சுந்தரம், ஏன்னா ஒரு சர்க்கம் பூர்த்தியாக சொல்லணும், ராமாயணமே அதுதான் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் ராமாயணம் இல்லை, இது வரைக்கும் வெறும் கதை தான், ஆனால் ஹனுமத் பிரபாவம் தான் ராமாயணம், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 10:30 to 12:15 முடிச்சிடலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.